முக்கிய செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள் எல்லாரும் வாங்கி படிங்க. இன்றைய முக்கிய செய்திகள் சார்லைன் சாப்ட்வேர் கம்பெனியுடைய முதலாளி ஹரிந்தரனை கோர்ட் விடுதலை செஞ்சிருச்சு. எல்லாரும் வாங்கி படிங்க. இன்றைய முக்கிய செய்திகள் எல்லாரும் வாங்கி படியுங்க. பிரபலமான சாப்ட்வேர் கம்பெனி ஸ்டாலினுடைய முதலாளியை தூக்கிலிருந்து விடுவிச்சுட்டாங்க. சமுதாயத்துல சுதந்திரமா சுத்தி தெரிஞ்சுகிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் உண்மையிலே ஒரு குற்றவாளி. சாட்சியையும் சம்பவத்தையும் ஒழுங்கா ஜோடிக்க தெரிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் நிர்பராதி நிரூபிக்கலாம். அந்த மாதிரி எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்துல சுத்தி தெரிஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். அதே மாதிரிதான் இப்போ மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா பேசப்படுற இந்த சாப்ட்வேர் கம்பெனி ஓனர் ஹரேந்திரன் என்கிறவருடைய வழக்கும். அவர் குற்றமற்றவர்னு சொல்ல நான் தயாரா இல்ல. அவர்கள் இப்ப நம்ம கூட பேசறதுக்கு வந்திருக்காரு. வணக்கம் ராஜேந்திரன் அவர்களே. உங்களுடைய ட்ரூத் பத்திரிகையில திரு ஹரீந்திரன் அவர்களை பத்தியும் அவருடைய வியாபார விவகாரங்களை பத்தியும் நீங்க ரொம்ப தெளிவா எழுதிருக்கீங்க. அது மக்களை போய் சேர்ந்திருக்கு. ஆனா உங்களுடைய இவ்வளவு முயற்சிக்கு அப்புறமும் கோர்ட் நீங்களே சொல்லுங்க. ஜிகே கொல வழக்குல முதல கிருஷ்ணுக்கு கொடுக்கப்படுற தண்டனை நாளைக்கு காலையில சரியா 5 மணிக்கு நிறைவேற்றப்படுது. பிரச்சனைக்குரிய இந்த வழக்குல தண்டிக்கப்பட வேண்டியவர்னு சொல்ற இந்த ஹரீந்திரன் இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக டெலிபோன்ல காத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு நீங்களே கேளுங்க. மிஸ்டர் ஹரீந்திரன், ஜிகே கொல வழக்குல முக்கிய குற்றவாளி நீங்க தானே. இப்பவும் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அரசியல் செல்வாக்கு, பணபலம், இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் நீங்க தண்டனையிலேருந்து தப்பிக்கிறீங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா இந்த கொல குற்றவாளியை நாளைக்கு தூக்குல போட போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் ஹரீந்திரன்? நாங்க பேசுறது கேக்குதா இல்லையா? மிஸ்டர் ஹரீந்திரன் அவரோட டெலிபோன் லைனை கட் பண்ணிட்டாரு. மனசளவில் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம டெலிபோன் லைனை கட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. எது எப்படி இருந்தாலும் ஜி கே கொலகேசில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற குற்றவாளிக்கு நாளைக்கு தூக்கு தண்டனை உறுதியாயிடுச்சு. குற்றவாளி யாருன்னு தீர்ப்பு சொல்றது நீதிமன்றமா இல்ல பொதுமக்களா எனக்கு தெரியல. ஆனா நான் ஒரு கதை சொல்றேன், அதை கேட்டுட்டு எது சரி எது தப்புன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த கதையை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் கதையை என் கம்பெனியில இருந்து ஆரம்பிக்கிறதா இல்ல இந்துவோட கல்யாணத்துல இருந்து ஆரம்பிக்கிறதா? சரி, இந்துவோட கல்யாணத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு அற்புதமான லவ் ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் தான் அது. இந்து லேக்கா பிரபல கோடீஸ்வரர் கிருஷ்ணனோட ஒரே பொண்ணு, இன்ஜினியரிங் படிச்சிருந்தா. அவளோட தங்க சுசீலா. இந்துவோட அப்பா தன் பொண்ணை பணக்கார பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவெடுத்திருந்தாரு. அதே மாதிரி தான் நடந்தது. இந்துவோட கல்யாணத்துக்கு முக்கிய பிரமுகர்கள், மந்திரிகள்னு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவ கல்யாணம் தடபுடலாம் நடந்துச்சு. Hey!
சைத்தியக்கார மாதிரி ஒருத்த திடீர்னு கல்யாண மண்டபத்துக்குள்ள பூந்து கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணா. வந்திருந்த எல்லாரும் அச்சதையை போட தயாரா இருந்தாங்க. தாலிய கையில எடுத்து கட்ட போகும்போது அவன் இந்து கூப்பிட்டான். இந்து! சினிமாவோட கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். ரொம்ப நாள் காதலிச்சவங்க ஒன்னு சேரும் போது பார்க்க சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா மனமடையில ஒருத்தன் எந்த தப்புமே பண்ணாம உட்காந்துட்டு இருக்கானே, அவனை பத்தி யோசிப்போமா? கல்யாணத்தின் பேர்ல ஏராளமான கனவுகளையும் கோட்டைகளையும் கட்டி வச்சிருந்திருப்பானே, அதை பத்தி நம்ம கொஞ்சமாவது நினைச்சிருப்போமா? இல்லவே இல்லை. 400 கோடி ரூபாய் சொத்து உள்ள ஸ்டார்லைன் சாப்ட்வேர் இன்கார்பரேஷனுடைய எம்டி சேர்மன் நான் தான். என் பேரு ஓஜி ஹரீந்திரன். ஒரு கம்பெனியோட எம்டியா இருக்கிற எனக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டென்ஷன்ல இருந்து விடுபடணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சிரசாசனமே செய்யறேன். இது மூளையை சிறப்பா செயல்பட வைக்கும், ஆயுச கூட்டும். இதை யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கதி அவ்வளவு. அறிவுகட்ட முட்டாள், யோகாசனம் பண்ணும்போது கூப்பிடாதன்னு சொல்லிருக்கல. காபி குடுக்கலாம் தான் வந்தேன், ஏன் கத்துறீங்க? இப்ப காபி ரொம்ப முக்கியம் இல்ல? வேலை வேலைக்கெல்லாம் டீ காஃபிலாம் சாப்பிடணும், அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் போதும், உடம்பு ரொம்ப பெருத்துருச்சு, ஸ்லிம் ஆகணும். ஸ்லிம் ஆகணும்னு ஜூஸ் எல்லாம் குடிச்சா பத்தாது. பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்கல்ல, அந்த வாழ்க்கையை முழுமையா அனுபவிச்சவன் தான். என்கிட்ட பேசுறவங்க எல்லாம் லட்சக்கணக்கில் பேசுறது இல்லைங்க, கோடிக்கணக்கில் தான் பேசுவாங்க. ஆனா இந்த பணத்தோட கர்வம் என்கிட்ட சுத்தமா கிடையாது. ஏன்னா இந்த பணத்தை சம்பாதிக்க எங்கப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு என்கிட்ட கதை கதையா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழறவங்களுக்கு நாம ஏதாவது உதவி செய்யணும், அந்த உதவியையும் முழு மனசோட செய்யணும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. தானம் பண்ணும்போது கணக்கு பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உலகத்துல சில பேர் இருக்காங்க, கேப் கிடைச்சா போதும் உடனே ஆப்படிச்சிருவாங்க. அப்பேற்பட்ட ஒருத்தனை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். அவனுக்கு இதை விட பெஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிடையவே கிடையாது. ஏன்னா அவன் ஒரு ஹைடெக் திருட, கேட்டா தானத்துல ஒரு பங்கு நானே எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நாம என்னத்த பேச முடியும்? அப்பேற்பட்ட பிரகஸ்பதி யாருன்னு நீங்க பாக்குறீங்களா? அவன் வேற யாரும் இல்லைங்க, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோபாலகிருஷ்ணன் பேரு. ஜி கேன்னு அவனை நாங்க எல்லாம் செல்லமா கூப்பிடுவோம். நான் பிறந்ததுல இருந்து இந்த மாதிரி சோப்புல முங்கி இருந்திருக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலை செய்யாம எதுவும் ஓசில கிடைச்சாலும் அதை உடனே வாங்கி வச்சுக்கிறது எங்க குடும்ப பழக்கம். அந்த பரம்பரை பழக்கம் என்கிட்ட இல்லாம இருக்குமா சொல்லுங்க? எனக்கும் அதே பழக்கம் தான். சோப்புல குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிரீம்ல குளிக்கிறதான் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட். உலகத்துல இருக்கிற எல்லா ஃபேமஸ் ஆன பாடி கிரீம் பெர்ஃபியூம் எல்லாமே இதோ இங்க இருக்கு. இதெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்கல, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹரி எனக்காக வாங்கி கொடுத்தது. என் லைஃப் ஒரு ஓபன் புக், அதனாலதான் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். ஓசில ஆசிடே கிடைச்சாலும் அதை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு யூஸ் பண்றவனா. என்னோட பீரோ பூரா ஃபாரின் பிராண்ட் ஷர்ட் பேண்ட் எல்லாம் இருக்கும், ஆனா இது மட்டும் வழக்கம் போல நம்ம உள்ளூர் பிராண்ட். இதுதான் எனக்கு செட்டா இருக்கும். பணம் இல்லனா அவன் பணத்துக்கு சமம்னு நான் சின்ன வயசுலயே தெரிஞ்சுக்கிட்டேன். காசு இல்லாம ஒரு மனுஷனால எப்படி வாழ முடியும்? சில பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, சில பேர் அவங்க கிட்ட ஆட்டையப்படுவாங்க. வாழ்க்கையில வழி முக்கியம் இல்ல, இலக்குதான் முக்கியம்னு கிருஷ்ண பகவானே சொல்லிருக்காராமே. கம்பெனில ஒரு போர்ட் ஆஃப் மெம்பரா என்ன சேர்த்துக்கிறதா ஹரியே சொல்லிருக்கானே. அது மட்டும் நடந்துருச்சுன்னா அப்புறம் நான் கோடீஸ்வரன். ஹரி என்னோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட், நான் என்ன கேட்டாலும் அவன் தருவான். நாங்க நகமும் சதையும் மாதிரி. லேட் ஆயிடுச்சே, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ரெண்டு பேர் சிக்கன் எடுத்து போடுறேன். ஹரி சாப்பிடல? சாருக்கு ஜூஸ் மட்டும் போருமா, ஏதோ ஸ்லிப் ஆகணுமா? போய் சொல்லாதடா, உன்னை தவிர வேற யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சின்ன செலவு இருந்தது, அதான் நேத்து பேங்க் லீவ் இல்ல அதுக்காக. அதான் ஏடிஎம் மாதிரி நீ இருக்கியே. அப்புறம் கபோர்ட்ல ஒரு ஃபாரின் சர்க்கு வச்சிருந்தீங்க, அதையும் நான் தான் எடுத்தேன். அப்புறம் நான் போய் சொல்லிட்டேன்னு சொல்லாத. எதுடா அந்த ப்ளூ லேபிளா? ப்ளூ லேபிளோ ரெட் லேபிளோ எல்லாம் சரக்கு தானே. ஏன்டா மூடிய மூந்து போட்டாலும் நீ மட்டும் ஆயிடுவோ? உனக்கு எதுக்குடா அவ்வளவு சரக்கு?
அதுவும் இல்லாம நிறைய குடிச்சா உடம்புக்கு கெடுதல் தெரியும்ல. இதுக்கு மேல நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இப்ப நான் சொல்றத கேளு. இத்தோட உன் சகவாசத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். ஒழுங்கா உன் பிளாட்டுக்கு நீ கிளம்புப்பா. என்னடா பொசுக்குன்னு ஒரு வார்த்தையில எனக்கு கவுத்து விட்ட. ஏண்டா ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு மியூச்சுவல் ஷேரிங் வேணாமா? அது மட்டும் இல்ல, உனக்கே தெரியும் நீ இல்லாம நாங்க நிம்மதியா இருக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், உன் கூட நான் இந்த மாதிரி சந்தோஷமா பேசி இருக்கும் போதுதான் என்னால என் கவலைகளை மறக்க முடியுது. உனக்கு என்ன துக்கம்? என்ன இப்படி கேட்ட? கவலை இல்லாத மனுஷன் இருக்க முடியுமா? உனக்கே கவலை இருக்கும் போது எனக்கு இருக்க கூடாதா? ரைட் விடு, நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. ஆமா, நீ முன்ன மாதிரி எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறியாமே. பேச்ச மாத்தாத. ஆஹா, டைம் ஆயிடுச்சுடா, லெட்ஸ் கோ. இருபத்தி மூணு வருஷங்களுக்கு முன்னாடி நான் பார்த்த கோபாலகிருஷ்ணன் வேற, இன்னைக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற கோபாலகிருஷ்ணன் வேற. குட் மார்னிங். மார்னிங். நீ என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்க, நான் உன்னை கண்டிப்பா விட்டு போக மாட்டேன். காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில சாரை பார்த்தாலே இங்க நின்னு மூத்திரம் பேஞ்சுக்கிட்டு இருக்கிற கோபாலகிருஷ்ணன் இன்னைக்கு எப்படி மாறி போயிட்டானே நீங்களே பாருங்களேன். பார்க்க தாங்க இவன் கோமாளி மாதிரி, பயங்கர புத்திசாலி. குட் மார்னிங். குட் மார்னிங். நண்பர்களுக்காகவே ஒரு தனி வில்லாவை அடையார் போட் கிளப்ல கட்டியிருக்கிறதா கோபாலகிருஷ்ணன் கண்டுபிடிச்சிருந்தான். அதனாலேயும் என்னவோ அந்த இடத்துலயே ஒரு தனி பிளாட்டை வாங்கணுங்கிறது அவனோட கனவு. ஆனால் சில நேரங்களில் இவன் பண்ணுற சேட்டைகளை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் உண்மையை சொல்லணும்னா இவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. என்னோட ஒவ்வொரு விஷயத்துலையும் இவன் தனிப்பட்ட அக்கறை எடுத்துக்குவான். என்ன ராமுனா, இன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? ஆமாமா, ரொம்ப நல்லா தூங்குறேன். ஐயோ இல்ல சார், நான் தூங்கவே இல்ல, விடிய விடிய கண் முழிச்சே இருந்தேன். இது ரெண்டத்துல நான் எதை நம்புறது? உண்மையை தான் சொல்றேன், மார்னிங் ஷிப்ட்க்கு ஆள் வர வரைக்கும் நான் கொட்ட கொட்ட முழிச்சிட்டே இருந்தேன். ராத்திரில ஆபீஸ்ல வேலை நடக்குதா இல்ல வேற ஏதாவது நடக்குதா? நீங்க கோலப்படாதீங்க சார், அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் உள்ள போய் பாத்துட்டு வரேன். எல்லாரும் நல்லா தூங்குனாங்க. இல்ல இல்ல சார், நல்லா வேலை பாத்துட்டு இருந்தாங்க. இவரை நம்பவே முடியல. என்னடா பேசுறேன், அண்ணனோட முகத்தை பாரு, அண்ணன் தூங்கவே இல்ல போல இருக்கு. அண்ணா, நீங்க இந்த மாதிரி தூங்காம இருந்தீங்கன்னா உங்க உடம்பு கெடுதல், நீங்க போய் முதல்ல தூங்குங்க. வா உள்ள போலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்ன பண்ணலாம்? என்ன காமெடியா இருக்கு சார், ஓனாய் ஆட பார்த்து பரிதாபப்பட்ட கதை மாதிரியில இருக்கு. நான் லேடி ஸ்டாஃப் பார்த்து சிரிப்பேன், ஆனா சார் எதுக்காக நைட் ஷிப்ட்க்கு வராருன்னு இங்க இருக்கிற ஸ்டாஃபுக்கு மட்டும் இல்ல டீ குடுக்குற பையனுக்கு கூட நல்லாவே தெரியும். அத பத்தி எல்லாம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்ல சார். இத பாருங்க மிஸ்டர். சொல்லுங்க சார். ஜிகே பத்தி இனிமே ஏன் முன்னாடி தப்பா பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது.
உனக்கு தெரியும்ல ஹரி, ஒரு பொண்ணை நான் நேர்ல பார்த்து பேசுவேனா? எனக்கு தெரியும்பா. அது போதும் ஜிகே, இந்த ஒரு தடவை இவரை மன்னிச்சிடுறேன். ஜேம்ஸ் போய் வேலைய பாருங்க. ஓகே சார். சேர்மேன் சொன்னாருங்கிறதுக்காக மட்டும்தான் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். ரொம்ப மிரட்டாதீங்க சார். இங்க குடுக்கற 25,000 ரூபாய் சம்பளத்தை நான் வெளியே போனாலும் வாங்கிட முடியும். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க ஹரிந்திரன் சார் கூட இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனி உருப்படவே உருப்படாது. வாய் முடுறா. ஏதோ மன்னிச்சு விட்டா ஓவரா பேசுற, போய் வேலைய படுறா. யூஸ்லெஸ். இந்த யூஸ்லெஸ்ஸும் சில நேரத்துல யூஸ் ஆவான் சார். என்ன யூஸே? இன்னொரு தடவை என்ன டிஸ்டர்ப் பண்ண உன்னை ஜூஸா போட்டு குடிச்சிருவேன். சரி. ஹலோ, யா கனெக்ட் மீன். ஆ அம்மா, ஆ சொல்லுங்க, என்ன விஷயம்? எவ்வளவு நேரம் மொபைல ட்ரை பண்ணிட்டு இருப்பேன், எடுக்கவே மாட்டேங்கிற. அது சைலன்ட் மோட்ல இருந்ததுமா, நான் கவனிக்கல. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேளு. உனக்கு அந்த பிசினஸ்மேன் கிருஷ்ணன் பத்தி தெரியும்ல? அதான் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓ, அவரா? அவரை தெரியாம எப்படிமா இருக்கும்? அவர்கிட்ட இருந்து ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு. அவரோட பொண்ணு இந்துவை பத்தி உனக்கு தெரியும்ல? இந்துவா? ஞாபகம் இல்லையே. உனக்கு ஞாபகம் இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த பொண்ணோட போட்டோவை நான் உனக்கு இமெயில் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை அதை பாரு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு. எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியவே புரியாதம்மா. ஆபீஸ்ல இருக்கிற இவ்வளவு டென்ஷனுக்கு மத்தியில என்னால கல்யாணம்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் 1 இயராவது எனக்கு டைம் வேணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கல. 1 வருஷமா 2 மாசத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அந்த பொண்ணு இந்த வருஷம் இன்ஜினியரிங் முடிக்க போறாளா? இந்த வருஷம் தான் முடிக்க போறாளா? அப்படின்னா என்ன விட கண்டிப்பா 6 வயசாவது சின்னவளா இருப்பா. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுமா? நான் உன்னை கம்பல் பண்ணல ஹரி. ஆனா தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை நீ மறந்துடாத. நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நீ போட்டோவை பாரு. இப்போ எனக்கு பிளானே இல்லன்னு சொல்லிட்ட. அதுக்கு அப்புறம் போட்டோ என்ன பாக்குறது? நான் சொல்றத கேட்க மாட்டேன். ஐயோ அம்மா, டென்ஷன் வேண்டாம். ஓகே ஓகே, நான் அந்த போட்டோ பாக்குறேன். அதை விட அதெல்லாம் அடல்ட்ஸ் ஒன்லி மேட்டர். வெல், ஐ அம் கோயிங் டு ஆஸ்க் யூ சம் குவெஸ்டன்ஸ். நீ இது வரைக்கும் யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? இல்ல. ஓகே, ஏதாவது ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போயிருக்கானே? யாரு? அம்மா, அம்மம்மா. ஆமா, பாட்டி, பேத்தி எல்லாரும் கூடயும் போயிருக்க. போட்டாங்க பேக்கு. வயசு பொண்ணுங்களை பத்தி கேட்டா வயசான கேள்விங்களை பத்தி. ஓகே, அப்படிலாம் போனது இல்லப்பா. அப்படின்னா உனக்கு இன்னும் கல்யாணத்துக்கு டைம் ஆகல. நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஓ, அப்ப கல்யாணம் பண்றவங்களா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? போடா, பிரச்சனையே அங்கதான்டா. சரி, அந்த பொண்ணு முதல்ல என்ன பண்ணுதுன்னு சொல்லு. இதே ஊர்ல ஏதோ இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறாளாம், ஃபைனல் இயர் எலக்ட்ரானிக்ஸ். ஓ, சந்தோஷம். இப்பதான் அவ இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்காளா? அவ கையில நீ மட்டும் காலி. அப்படியே உன்னை கந்தல் துணி மாதிரி ஆக்கிடுவாடா. ஒளராதடா, இவ அப்படி கிடையாது. இவ ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ. தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் பிசினஸ் மேன் பேர் எடுத்த மிஸ்டர் கிருஷ்ணனை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, அதுக்கு என்ன? அவரோட பொண்ணுடா. அவரோட பொண்ணா? ஏன், அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவரை பத்தி கேட்டனா அவர் ஒன்னும் அவ்வளவு நல்லவர் இல்ல. இப்ப நீ எல்லாம் அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கற அளவுக்கு ஆயிடுச்சா? ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. நல்லதுக்கு காலமே இல்லடா. ஏய், இப்ப விஷயம் அது இல்ல. இன்னும் 2-3 வருஷத்துல நம்மளோட கம்பெனி தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா லெவல்ல பெருசாகணும். அதுதான் என்னோட கனவுன்னு உனக்கே தெரியும்ல. நான் அந்த கனவையும் மறக்கல, உன்னையும் மறக்கல. ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறதுனாலதான் என் கம்பெனி இவ்வளவு வளர்ந்துருக்கு. அதனாலதான் சொல்றேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நமக்கு கல்யாணம் எதுக்கு? இல்ல, எனக்கு கல்யாணம் ஆசை வந்துடுச்சு, நான் கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? எல்லா வேலையையும் ஒழுங்கா செய்யறதுக்கு கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா உன்னோட பிரெயினா இந்த ஜிகேங்கிற கோபாலகிருஷ்ணனை ப்ரமோட் பண்ணு. அதுக்கப்புறம் ஹனி மூணு, வாட்டர் மூணு எங்க வேணா போ, யார் கேட்க போறா? கம்பெனியை வளர்க்க வேண்டியது என் வேலை. கரெக்ட். ஆனா கம்பெனி கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, இப்போதைக்கு இந்த கம்பெனிக்கு இன்னொரு MD தேவையில்லை. டேய், நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்கடா, அதை மறந்துடாத. உன்னோட ஆசை எல்லாத்தையும் நான் அப்புறமா நிறைவேற்றேன்டா.
முதல்ல அந்த இந்துங்கிற இந்துமதிய நேர்ல சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு ஒரு ஐடியா குடுறா. அதுக்கு நீ கவலைப்படாத, நான் ஹெல்ப் பண்றேன். அந்த ஹெல்ப்பையும் நீ பண்ண வேண்டாம், உன் கேர்ள் ஃபிரண்ட் பூஜாவை பண்ண சொல்லு. பூஜா எதுக்குடா ஹெல்ப்புக்கு? அவ என்ன ஹெல்ப் பண்ண போறா? உன்ன லவ் பண்றவளுக்கு பொண்ணுங்க லாஜிக் கண்டிப்பா தெரியும். சரியா சொன்ன. போராடுறவங்க இருக்காங்கல்ல, அந்த கேட்டகரியை சேர்ந்தவன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன சொல்லுவாங்க. என்ன பண்றது, என் வாழ்க்கை இந்த மாதிரி என்ன மாத்திருச்சு. பாக்கிறதுக்கு வேணா நான் இந்த மாதிரி மாடர்னா ஜீன்ஸ் டாப்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன், ஆனா உண்மையை சொல்லனா நான் ஒரு ஆன்மீகவாதி. வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஒரு டீம் ஸ்பிரிட்டோட சமாளிச்சிருக்கேன். வாழ்க்கைய வாழ்ந்து காட்டணும், அதுதான் இந்த பூஜா வாசுதேவனுடைய ஒரே குறிக்கோள். நான் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவ யாரு? இந்த ஊரு சிஎம்மாவா? வீட்டுல ஒரு 10 பைசா வைக்க மாட்டேங்கிறா. இப்போ அவனையும் அவளோட பொண்ணையும் கொல்ல போறான் பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன கொல்ல போறீங்களா? சரி முதல்ல ஷூட் பண்ணுங்க. இவ்ளோ நேரம் யார திட்டிட்டு இருந்தீங்க? உங்க அப்பன தான், அந்த வாசுதேவனை. சரி முதல்ல அந்த வாசுதேவனே போய் ஷூட் பண்ணுங்க பாப்போம். முடியாது. ஏன்? என்ன பண்றது, அந்த வாசுதேவனே நான் தான், என்ன எப்படி சுட்டுக்க முடியும்? எங்க பாரு, ஒரு ரவுண்ட் எனக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பா இல்ல நான் ஷூட் பண்ணிப்பேன். செத்து போங்க. வாசல்ல யாரோ பெல் அடிக்கிறாங்க பாரு, நீ போய் பாரு, நான் அதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் போட்டுறேன். ஓ மை காட், ஹரிந்திரன் சார் நீங்களா? உள்ள வாங்க. என்ன மாதிரி ஏழைங்க வீட்டுக்கு உங்களை மாதிரி பணக்காரங்க வந்தா ஏதோ விஷயம் இருக்குமே. ஜோக் அடிக்கிறியா பூஜா? நீ இப்ப வேணா இப்படி ஒரு வாடகை வீட்டுல இருக்கலாம், ஆனா நாளைக்கே நீ ஜிகேவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீயும் ஒரு கொடிசோரி தானே. அவன் பணக்காரன் ஆகுறானா, அதுக்கு முதல்ல உங்களோட தெய்வம் வேணும்ல. என்னோட தெய்வம் அவனுக்கு வேணுமா? சொல்ல போனா இப்ப அவனோட தெய்வம் உன்னோட தெய்வம் தான் எனக்கு இப்ப தேவைப்படுது. சரி விஷயத்துக்கு வரேன். யாரு சார் அந்த பொண்ணு? ஜிகே போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான், ஆனா இதுக்கு கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? ஓகே ஓகே, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, வீட்டில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறேன். யூ ஹேவ் டு ஹெல்ப் மீ ஃபார் தட். அப்படின்னா பொண்ணு ஓகேனா கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கீங்களா? அதை பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்ல, பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் முடிவெடுக்க முடியும். ஓ மை காட், இத்தனை வருஷமா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த பொண்ணை பார்த்தனே உடனே மயங்கிட்டீங்க. அப்படி அந்த பொண்ணு கிட்ட என்ன இருக்கு? உங்களை போட்டோலயும் மயக்கிட்டா? மயக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ பார்க்க கொஞ்சம் அழகா இருந்தா. அதான் நேர்லயும் கொஞ்சம் பாத்துடலாமே. என்ன கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிரு. சரி இப்ப நீ என்ன சொல்ற? சின்ன பொண்ணு, அவளுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் போய் அவகிட்ட கேட்டுக்கிட்டு. ஐ அம் வெரி ஹாப்பி அபௌட் திஸ் லாட்டரி. உட்காருங்க உட்காருங்க, நீங்க ஏன் எழுந்துக்கிறீங்க? மனசுல மரியாதை இருந்தா போதும். மிஸ்டர் ஹரிந்திரன், இப்ப நான் சொன்னது உண்மைதானே? நீங்க எனக்கு மருமகனா வர போறீங்களா? வாழ்க்கையில இதோட சந்தோஷமான விஷயம் வேற என்ன? என் பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவர் சார். உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான, அந்த கோபால கிருஷ்ணன், அவன் சரியான கஞ்சன். 10 பைசா கட்டா கூட கொடுக்க மாட்டான். அவனுக்கு என் பொண்ணுக்கும் தான் எங்க கல்யாணம் நடந்துட போதும்னு நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா இந்த அப்பா ஏதோ தெரியாம பேசிட்டாரு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே, நான் தப்பா புரிஞ்சுகிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ரம்முல இருந்து ஸ்காட்சிக்கு மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஐ அம் சாரி மிஸ்டர் ஹரிந்திரன், நான் ஏதோ கொஞ்சம் போதையில் உளறிட்டேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா, ஒரு காலத்துல என்கிட்ட கோட்டை மாதிரி 3 பங்களா இருந்துச்சு. மெர்சிடிஸ் காருன்னு, டொயோட்டா காருன்னு ஏகப்பட்ட காரு இருந்துச்சு. எந்த ஊர்ல இல்ல, எல்லாம் துபாயில இருந்துச்சு. என் பொண்ணு 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அவளை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிட்டேன். வேர்ல்டுல நம்பர் 1 பிசினஸ் மேனா நான் தான் வருவேன் சொல்லி ஒரு ஷேக் என்ன ஏமாத்திட்டான். என்ன பெரிய ஆள் ஆக்குறன்னு அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். அந்த ஷேக்குக்கு கூட இருந்தவன் என்னோட உயிர் நண்பன். எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு.
மக்களை ஏமாத்திட்டேன்னு என்ன ஜெயில அடைச்சாங்க. அத கேட்ட இவங்க அம்மா வருத்தத்திலேயே செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு என் மக ஹோட்டல்ல நாலு பேர் முன்னாடி பாடினா மட்டும்தான் என்னால சந்தோஷமா இந்த ரெண்டு ரவுண்டு பெக்கு கூட அடிக்க முடியும். What a life. Waste. I'm sorry, sir. That's okay. மனசுல இருக்கிற வருத்தத்தை தெரிஞ்சவங்க கிட்ட தான கொட்ட முடியும். ஐயோ, பேசிக்கிட்டே மறந்துட்டேன் பார். அப்ப ஏன் விஷயம்? Then, உங்க மனசு கவர்ந்த அந்த பொண்ணை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த இந்துவை நீங்க மீட் பண்றதுக்கு இந்த பூஜை அரேஞ்ச் பண்ணுவா. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வாழ்ற வாழ்க்கையெல்லாம் என்னால வாழ முடியாது. மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை லவ் பண்றது, அப்புறம் வீட்டுல இன்னொருத்தன சொல்றானேன்னு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ரெட்டை வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்ல, லவ் பண்றோம்ன்றதுக்காக அவன்கிட்ட அடிமையாவும் என்னால இருக்க முடியாது. V is equal to MR into GYB. R is constant. The value of the depends upon the properties of gas and the temperature scale. அதோட டெரிவேஷன் பாருங்க. V is equal to MR into இப்ப லவ்ஸோட பெஸ்ட் லவ்விங் ஸ்பாட் கிளாஸ்ரூம்ஸ் தான். எஸ்எம்எஸ்ல லவ் பண்றது ஃபேஷன் இல்ல, பாஷன் ஆயிடுச்சு. செல்போன் இல்லாம ஒரு ஸ்டூடண்ட் இருக்கானா, அவன் இந்த உலகத்தை சேர்ந்தவனே இல்ல. ஏய் சார், பாக்க போறாரு. பாத்தா பாக்கட்டும். போட்டோ எடுக்கிறதுல பிரச்சனை இல்ல, ஆனா அதை இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்றாங்கல்ல, அப்பதான் பிரச்சனை. இந்த மாதிரி பல கோஷ்டிக கிளாஸ் ரூம்ல இருக்கும். அதுவும் இந்த லோ வெஸ்ட் எல்லாம் போட்டுட்டு வராங்க பாருங்க, பார்க்கவே கண் ரவியா இருக்கு. இந்த மாதிரி எந்த சேட்டையும் பண்ணாம ஓரத்துல ஒதுங்கி இருக்கேனே, ஏன் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது? V is equal to MR. இந்து, கொஞ்சம் கிளாஸ கான்சென்ட்ரேட் பண்றியா? இந்து, கால் பண்ணியா? பண்ண. என்னாச்சு? நோ ரெஸ்பான்ஸ். மெசேஜ் அனுப்பினியா? அனுப்பினேன். அதுக்கும் நோ ரெஸ்பான்ஸா? நோ ரெஸ்பான்ஸ். அவன் பேசினது அவன் பேசுனது பழகுனது எல்லாம் அப்படிதானே இருக்கு. மக்களுக்காக வாழ்றவன், இந்த உலகத்தை காப்பாத்துறவன் அப்படியே சேகுகிற மாதிரியில பேசிட்டு இருந்தான். பிறக்கும் போதே பென்ஸ் கார்ல பிறந்த ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு பையனோட வாழ்க்கை தெரிய வாய்ப்பே இல்ல. அவ ஆசைப்படும் போதெல்லாம் லவ் பண்ணனா, அவ ஆசைப்படும் போதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது ஏதோ ஒரு சர்வாதிகாரம் போல இருக்கு. உண்மையை சொல்லணும்னா, 150 தடவைக்கு மேல ஒரு கம்யூனிஸ்ட் புக்கை படிச்சு வளர்ந்த ஒரு புரட்சியாளனா. என்னோட இந்த நிலைமைய பத்தி மிஸ்டர் ராஜேந்திரன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க பாரு தம்பி, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா உன்ன மாதிரி ஒரு கஞ்ச கபோதிய லவ் பண்றா பாரு அந்த பொண்ணு, அவளை நிச்சயமா பாராட்டி ஆகணும். அதே மாதிரி வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களை இந்த நாட்டுல இருக்க விட கூடாதுன்னு ஓட ஓட அடிக்கணும். அதான் முக்கியம். உங்ககிட்ட போய் கேட்ட பாரு, உன் மனசுல பெரிய பத்திரிக்கைக்காரன் நினைப்பா உனக்கு? ஒரு சாதாரண மனுஷனோட கஷ்டம் என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியாத ஒரு முதலாளி கூட்டணிங்க. அந்த சர்வாதிகார கூட்டத்தை விட்டு வெளியில வர முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு அடிமை வம்சந்தனா? கொஞ்சம் குடிக்க கொக்க கோல, ஆனா எனக்கு குடிக்க குளிக்க எல்லாமே இந்த அரைப்பேக்கெட் தண்ணி தான். அதுவும் வரலையா? யோ, அப்ப போன நீ இன்னும் வெளியில வரலையா? சீக்கிரம் வாயா. சீக்கிரம் எல்லாம் வர முடியாது, இன்னும் நிறைய வேலை இருக்கு. உன் வேலையெல்லாம் நீ வெளியில வந்து பாரு, எனக்கு உள்ள போகணும். உள்ள தண்ணி தீந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி தெரியா? இந்த எடுத்துக்க. உன் குடும்பம் நல்லா இருக்கும். டார்ச்சர் பண்றான். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வாழ்ற அந்த பொண்ணுக்கு நான் படுற கஷ்டம் எங்க அதுக்கு தெரிய போகுது. இனிமே அவகிட்ட நான் பேசுறதா இல்ல. ஒரு மனுஷனால எவ்வளவுதான் கஷ்டத்தை தாங்க முடியும்? அவ வழிய பாத்துட்டு போகட்டும், நான் என் வழிய பாத்துக்கிறேன். அதான் சரிப்பட்டு வரும். இங்க பாரு, என் வேலை முடிஞ்சது. அவன் என்ன தனியா பேசிட்டு இருக்க? உனக்கு ரொம்ப முத்தி அடிச்சுன்னு நினைக்கிறேன். யோ, என்ன பண்ற?
ஐயோ, இது என் தலைவர் படம். உனக்கு என்ன தைரியம் தான் இப்படி பண்ணிருப்ப? யார கேட்டா இதை நீ எடுத்த? கீழே கிடந்துச்சு, ஏதோ பழைய துணின்னு எடுத்து தொடச்ச. இவர் எனக்கு கடவுள் மாதிரி. இவரை நீ ஏதாவது பண்ண உன்ன நான் கடிச்சிருவேன். கடிப்பேன். டேய், என் ஊர்ல வந்து என் பேரை சொல்லிப்பாரு, சும்மா அதிரும். ரொம்ப ஓவரா பேசுற. அட போட லூசு பயல. நான் லூசு பயலா? இவன் லூசு பயலா இருந்துகிட்டு என்ன லூசு பயங்கிறான்? இவனெல்லாம் கொல்லணியா? என் வாலி உள்ள போயிடுச்சு. எல்லாம் இவனால வந்தது. நினைச்சுக்கோ. நீ ஒரு ரவுண்ட் போடு, ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவ. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிடைக்கட்டாலும் சரி, பண்ணு கிடைக்கட்டாலும் சரி, நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. அதுக்கப்புறம் முக்கியமான வேற்று வயிற்றுக்கு ரொம்ப நல்லதா. எனக்கு இது ஒண்ணு வேணாம். ஏன் உங்க தலைவர் இதை குடிக்க கூட சொல்லிட்டாரா? சாப்பிட வேண்டாம்னு சொல்றேன்ல. என் மனசுக்குள்ளயும் நிறைய கதை இருக்குடா. என் காதல் கதைய சொல்லட்டுமா? வேண்டாம் சாமி, உன் காதல் கதையை மட்டும் ஆரம்பிச்சுக்காத. இதெல்லாம் கேட்க மாட்டிய. மௌனே, 150 தடவை கம்யூனிஷன் புக்கை படிச்சா போதாது. நம்ம பாக்கெட்ல எப்பவும் கட்டு கட்ட பணம் இருக்கணும். வேலைக்கு போக சொன்னா போக மாட்டீங்க. இங்க பார், 20,000-30,000 சம்பளம் கிடைக்கிறதுக்காக வெளிநாட்டுக்காரங்க கிட்ட கூல கும்பிடு போட்டுட்டு நிக்க என்னால முடியாது. அது என்னோட கொள்கைக்கு மாறானது. என்னுடைய கொள்கைக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலைய நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னது சார்? நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மஞ்ச பத்திரிகைக்கு நோட்டீஸ் போட போறீங்களா? கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாத ஒரு லூசு லூசு. நீ நான் போறேன். என்கிட்ட விளையாடுற நீ? எவ்வளவு சீரியஸா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவசர நேரத்துல இதுவும் ஸ்டார்ட் ஆகும் மக்கார் பண்ணுத. வண்டி ஸ்டார்ட் ஆகல, இல்லன்னா நான் கிளம்பிருப்பேன். ஆமா ஆமா, கையடி. கோபப்படாதீங்க சார். என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க. எங்க தலைவர், இது எங்க வாங்கின? எங்கேயோ வாங்கினேன். நல்லா இருக்கு. தேங்க்ஸ். என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? சரி, நாளை காலையில 10 மணிக்கு நான் ஹாஸ்டலுக்கு வரேன். ஐயோ வேண்டாம் அலெக்ஸ், எனக்கு பயமா இருக்கு. எதுக்காக இப்படி பயப்படுற? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு குரூப் ஸ்டடிக்கு போறேன்னு ஹாஸ்டல்ல சொல்லிட்டு வெளியில வந்துரு. நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா வெளியில சுத்திட்டு திரும்ப சாயங்கள கொண்டு போய் உன்ன ஹாஸ்டல்ல விட்டுறேன். ஆனா நாளைக்கு நம்ம எதுல போக போறோம்? எல்லாம் இந்த குதிரையில தான். இதுலயா? இவ்ளோ வேகமா போனா கண்டிப்பா நம்ம வீடு போய் சேர்ந்த மாதிரிதான். இந்த ஓட்ட வண்டியை வித்துட்டு ஒரு நல்ல வண்டி வாங்க வேண்டியதானே? என்னது ஓட்ட வண்டியா? ஏன்டி இந்த வண்டியை நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? இது எங்க அப்பாவுடைய வீரத்துக்கும் சாகசத்துக்கும் கிடைச்ச ஒரு பரிசு. உனக்கு தெரியுமா, இதுக்கு இப்ப 32 வயசு ஆகுது. அப்ப பழங்காலத்து பொருள், வித்தா நல்ல காசு கிடைக்கும் சொல்றீங்களா? ஓ, பணம் பணம் பணம். எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே தான் பேசுவியா? தெரியும், உன்ன மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வண்டி பிடிக்காது, பென்ஸ் தான் பிடிக்கும். எனக்கு நல்லா தெரியும். அவளே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, நம்ம நாட்டுல எத்தனையோ மக்கள். ஒரு பணக்கார வரா, முதலாளித்துவத்தை எப்படி காட்டுறான்னு பாரு. முடிஞ்சா என்ன அவன் எப்படி தாண்டி போறான்னு பாக்குறேன். ஒரு பாமரனுடைய கஷ்டம் என்னங்கறத அவனும் புரிஞ்சுக்கட்டும். முடிஞ்சா என்ன ஏத்திட்டு போடா, போடா. அவன போய் ஆளுனா என்ன ஏத்திட்டு போடா. இவன் யாருன்னு தெரியுமா? இவன் பேர் தான் சங்கர். ஏழை பாளையங்களோட காசை திருடி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இன்னைக்கு பணக்காரங்கிற பேர்ல ஊரை ஏமாத்திட்டு இருக்கா ராஸ்கர். தைரியம் தான், என்ன ஏத்தி கொண்டுட்டு போடா. என்ன முடியலையா? ஐயோ, நல்ல மட்னியா? அது இனிமேல் ஸ்டார்ட் ஆகாது. பாய மூடு. நடக்கட்டும் பாத்து போ, வண்டி ஏடுறா. கொஞ்சம் இறங்கு. இப்ப இவன நான் என்ன பண்றேன்னு பாரு. நீ இருக்கிறதால விடுற, இல்லனா நான் அறிவு கட்டவன். இவன்களெல்லாம் லாரி ஏத்தி கொல்லணும். என் கிராமம் வந்துருச்சு. எப்படி பார்க்க அழகா இருக்குல்ல? பார்த்து கெட்டிய பிடிச்சிக்க, வண்டிக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். சொன்னல்ல அங்க என்ன கூட்டம்? ஜார்ஜ் புஷ், வில்சன் புஷ், அமெரிக்க சர்வாதிகாரம் ஒழிய, அமெரிக்க சர்வாதிகாரம் ஒழிய. ஐயோ, ஜோசப் அண்ணா.
நீ போய் அங்க ஒளிஞ்சுக்கய்யா. அதெல்லாம் நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். அவர் உன்னை பார்த்தா என்ன சரி வராது. சீக்கிரம் போ. உள்ள போ. நான் சொல்றேன்ல, சொன்னா கேளு. ஜார்ஜ் புஷ். ஏய் அலெக்ஸி, வா 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 தோழா வா. ஆ சொல்லுங்க தோழரே. ஆமா, இன்னைக்கு என்ன ஊர்வலம்? அட உனக்கு விஷயமே தெரியாதா? அமெரிக்க பிரசிடென்ட்டோ நம்ம இந்திய ஜனாதிபதியும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களா? அதை பார்த்து நான் சும்மா கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? அதனாலதான் நம்ம ஊர்ல நான் ஒரு பெரிய ஏற்பாடே பண்ணிக்கிட்டு இருக்கேன். பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, இனிமேதான் சொல்லணும். எல்லாருக்கிட்டையும் போய் சொல்றதுக்கு எங்க நேரம் இருக்கு? எல்லாத்தையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. ஆமா, நீ வந்து கூட்டத்துல கலந்துக்கிறல? நான் கூட்டத்துல கலந்துக்காமையா? ஆனா அண்ணா, இப்ப ஒரு காரியம் பண்ணுங்க. நீங்க இந்த கூட்டத்துல கூட்டிட்டு போங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு இப்ப வந்துறேன். இன்குலாப் ஜிந்தாபாத். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணும். உன் தங்க கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தால நான் மறந்து போயிட்டேன். அந்த கோயம்புத்தூர் பார்ட்டி ஒர்க் ஆயிடும்னு தோணுது. அப்படியா? ஆமா. ஆனா அவங்க கேக்குறதெல்லாம் குடுக்கற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இருக்கான்னு தெரியல. ஆனா அவங்க டிமாண்ட்ஸ் ஒண்ணும் ரொம்ப பெருசா இல்ல. ஆனா நம்ம கிட்ட அவ்வளவு காசு இல்லையான ஜோசப்பண்ண, இப்ப நம்ம என்ன பண்றது? அட, நீ எதுக்கும் கவலைப்படாத. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முதலாளி வர்க்கம் தான். எல்லாம் சரியாயிடும். அப்ப நான் வரட்டா? போயிட்டு வாங்க. பிரசிடென்ட் புஷ், போறேன். பாத்தியா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அட பரவாயில்லையே. கண்ணி பெண்ணேன் கண்ணில் காதல் பாடு சொல் கண்ணே, நானும் ஏனோ பசும் பொன்னே. ஓரத்தில் கண்டுபிடி நேரத்தில் காதல் பாடம் சொல்வேன் நானே. கண்ணி பெண்ணே என் கண்ணில் காதல் பாடம் சொல் கண்ணே, நானும் ஏனோ பசும் பொன்னே. ரெண்டு விழி ஓரத்தில் கண்டுபிடி நேரத்தில் காதல் பாடம் சொல்வேன் நானே. கண்ணி பெண்ணே என் கண்ணில் கண்ணி பெண்
நானும் ஏனும் பசும் பொன்னே. ரெண்டுத்தில் கண்டுபிடி நேரத்தில் காதல் பாடும் சொல்வேன் நானே. நம்ம கல்யாணத்தை நம்ம பார்ட்டி ஆபீஸ்ல தான் பண்ணணும். சான்ஸே இல்ல, கோயில்ல தான் பண்ணணும். கோயிலுக்குலாம் போக முடியாது. ஏன்னா கோவிலுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் அவ்வளவா ஆகாது. மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. உனக்கு சொன்னா புரியாது. ஐயடா, ஐயோ, அது எங்க அப்பா கார் மாதிரி இருக்கு. உங்க அப்பா எதுக்கு இந்த ஊருக்கு வர போறாரு? அது வேற யாராவது இருக்கும். எதுக்கு பிரச்சனை? என்ன ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டு. பயப்படாத, அதான் ஹாஸ்டல் பக்கத்துல வந்துட்டல, நானே கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். ஐயோ, அது எங்க அப்பாவும் சித்தப்பாவும். எங்க போச்சு? நீ முகத்தை மறைச்சு என்ன கெட்டிய புடிச்சுக்க, நான் வேகமா அந்த இடத்த கிராஸ் பண்ணிடுறேன். கடவுளே, இது இங்கே நின்று போல இருக்கே. இல்ல இல்ல, இதெல்லாம் ஒரு வண்டி. இவ்வளவு நேரம் நல்ல தரம் ஓடிச்சு, இப்பன பார்த்து இது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அவர் பார்க்கலாம். உண்மையே சொல்ற, அந்த ஆளோட செல்வாக்க பாத்துட்டு அந்த பொண்ணை இப்ப வேண்டாம் நீ சொல்ற. என்னது, என்ன மாதிரி ஒரு வீர கம்யூனிஸ்ட மாப்பிளை அடையறதுக்கு அந்த ஆள் தான் குடுத்து வச்சிருக்கோம்? போடாங்க, நல்ல காபிய வேஸ்ட் பண்ணிட்டியடா குடி. யோ ராஜேந்திர, அவளுக்கு அவ குடும்பம் அவ வீட்டுக்காரங்க தான் முக்கியம். என்ன பத்தி அவளுக்கு யோசிக்க நேரம் இல்ல. ஆனா நான் அவளை விரும்புறேனே, அதுக்கு தண்டனை தான் இது. நீ எதுக்கு கவலைப்படாத, முதல்ல இத சாப்பிட எல்லாம் சரியா போயிடும். என்னது, கஷ்டத்தை போக்குற எல்லூருண்ட ரெண்டு எடுத்து வாயில போட்டு வச்சுக்க, எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும். வேண்டாமா, நானே சாப்பிடறேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போனு சொல்றா, ஆனா எனக்கு வீட்டுல ரெண்டு தங்கச்சிங்க இருக்கு. வீட்டுல ரெண்டு தங்கச்சிகளை வச்சுக்கிட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, நீ சீக்கிரமா முடிவெடுங்கள, வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு போயிருவா. அவ யார கல்யாணம் பண்ணிக்க போறான்னு எனக்கு நல்லா தெரியும். இந்தியாவிலேயே பெஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர் அந்த ஹரீந்திரனை தான் அவ கல்யாணம் பண்ணிக்க போறதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு. நாம நேரா அவங்கிட்ட போய் உன் காதல் கதைய சொல்லிட்டா எல்லாமே சால்வ் ஆயிடும். வெக்கமான சூடு சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கால்ல போய் விழுந்து என்ன கெஞ்ச சொல்றியா? அப்படின்னா நம்ம வேற ஏதாவது யோசிச்சு பாப்போம். நாம அந்த ஹரீந்திரனை பத்தி தப்பு தப்பா நியூஸ் போடலாம். யோ ராஜேந்திரா, அது மாதிரி செய்ய முடியுமா? உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அதுக்கு முன்னாடி நாம எங்க போறான், வாங்க. தேங்க் யூ. இது நல்லா இருக்குல்ல? பார்க்கவே கேவலமா இருக்கு. அதை எடுங்க. அதை எடுங்க. நீ செக் பண்ணு. இது எனக்கு நல்லா இருக்குல்ல? அது கூட நல்லா இருக்கு. பெண்கள் உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள். பொண்ணுங்க கிட்ட ஜாக்கிரதையா இருந்தா அவங்க நம்ம கைக்குள்ள அடக்கமா இருப்பாங்க. ஒரு பொண்ணு மனசு வச்சா நடக்காதது எதுவுமே இல்ல, ஆனா பணம் நடக்காததையும் செய்யும். பொண்ணுங்க பாம்பு மாதிரி சீண்டுனா கொத்துவாங்க. ஆனா இந்த கோபாலகிருஷ்ணன் வாழ்க்கையில பூஜா ஒரு ரப்பர் பாம்பு மட்டும்தான். ஜிகே, உன் காசுல நான் கரியாக்கிட்டேன். உனக்காக நான் கரியை கூட காசாக்க தயாரா இருக்கேன். உண்மையை சொல்லட்டுமா, நான் ஒரு பெரிய பணக்காரன், லட்சாதிபதி. ஆனா நான் இப்ப கோடீஸ்வரன் ஆகணும், அதுதான் என் கனவு. அதுக்கு ஹரியோட உதவி எனக்கு தேவை. ஹரியோட மனசு உருகணும்னா உங்க எல்லாருக்கும் ஒரு கதை தெரியுமா? விஸ்வாமித்திரரோட தவத்தை கலைக்கிறதுக்கு அதுக்கு தேவேந்திரன் மேனகையை அனுப்பினானா. கூப்பிடு கூப்பிடு, கை இப்படி வச்சுக்க, கால தூக்கி இப்படி வச்சுக்க. பாக்குறான் பாக்குறான், உரக்கனால பாக்குறான் பாரு. நீ அப்படியே போட்டு கொடுத்து நில்ல, நான் ஒளிஞ்சுக்கிறேன். பார்த்துட்டா பார்த்துட்டா. எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், ப்ளீஸ் கொஞ்சம் மரியாதை கொடுங்க. அதே கதையை தான் இப்ப நானும் பண்ண போறேன். என்னாச்சு, எதுக்கு சிரிக்கிற? எதுவும் இல்ல, அது வந்து
இதே ரேஞ்சில போச்சுனா எதுவும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தோணுது. என்ன ஒர்க் அவுட் ஆகாது? ஹரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல மெம்பர் ஆகணுங்கிற என் கனவு கனவாவே போயிடும். அம்மா பையன் ரெண்டே பேர் மட்டும் இருக்கிற கம்பெனில இன்னொரு பொண்ணு நடுவுல வந்துட்டானா அதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது. கல்யாணம் நடக்கட்டும், ஆனா அதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட்ல ஹரி சைன் பண்ணணும். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் ஹெல்ப் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? இன்னைக்கு உன்னோட ப்ரோக்ராம பார்க்க ஹரி வருவான். இன்னைக்கு உன் ப்ரோக்ராம் முடிச்சதும் நம்ம மூணு பேரும் ஃபிளாட்டுக்கு போலாம். அந்த இடத்துல தான் நீ அவங்க கிட்ட எப்படியாவது பேசி அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கணும். இவ்வளவு நாள் சைன் போட சொல்லி நீ கேட்டே வர்க் அவுட் ஆகல, இன்னைக்கு நான் கேட்டே வர்க் அவுட் ஆகுமா? அது எப்படி நான் உனக்கு சொல்லி தரேன். இந்து, இந்து லேகா, வெரி நைஸ் நேம். தேங்க் யூ. என்னாச்சு? என் கம்பெனில ஒர்க் பண்றவங்க யாராவது வந்திருக்காங்களான்னு பார்த்தேன். என்ன இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட பார்த்தாங்கன்னா கேலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அவங்க யாரும் பொண்ணுங்களை கூட்டிட்டு வர மாட்டாங்களா? குட் க்வெஸ்சன். ரொம்ப வேடிக்கையா தான் பேசுறீங்க. பிரச்சனை அது இல்ல. நான் அமெரிக்காவில படிச்சிருந்தாலும் லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணோட தனியா வர்றது. நீங்களும் இதே மாதிரி தானே? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆம் ஐ கரெக்ட்? உங்களை பத்தி நான் நினைச்சது தப்பாகல. யூ ஆர் எ வெரி கியூட் அண்ட் இன்டெலிஜென்ட் பர்சன். ராஜேந்திரா, அங்க பாரியா. ஓஹோ, இந்து, நீ ஆல்கஹால் எடுத்துக்கிறது உண்டா? ஐ மீன் ஆல்கஹால் இல்ல, பியர் ஷாம்பேன் எதுவுமே இல்லையா? இது ஒண்ணு அமெரிக்கா இல்ல இல்ல. இந்த காலத்துல பியர் டேஸ்ட் தெரியாத ஒரு காலேஜ் கேர்ல, வண்டர்ஃபுல். காலேஜ்ல இருந்து டூர் போறப்ப கொஞ்சம் பீர் சாப்பிட்டிருக்கேன், அவ்வளவுதான். அப்படி சொல்லு. இந்த உலகத்தை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. ஏன்னா பீர ஆம்பளைங்க சாப்பிட்டாங்கன்னா அதை சரக்குங்கிறாங்க, அதே பொண்ணுங்க சாப்பிட்டா அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ங்கிறாங்க. அந்த ஆளு பேசுறது கேட்டு ஓலவர் சிரிக்கிறாளே. அவளை நான் எந்த குறையும் சொல்லல. அவனை பாத்தியா, உன்ன மாதிரியா பார்க்கவே கம்பீரமா இருக்கான். நடக்கும்ன அவ்வளவுதான். ஐ மீன் முதல் தடவையா கல்யாணம் பண்ணும்போது அது அது வந்து நான் சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க. எதையோ சொல்ல போய் நான் எதையோ சொல்ல வந்துட்டேன். ஏய் பாத்தியா, எப்படி சிரிக்கிறா இவளே. அணில பண்ண பொம்பளைங்களை நம்பவே கூடாது. நாம அவனை வாட்ச் பண்ணதா இங்க வந்திருக்கோம். அவன் என்ன பண்றான்னு மட்டும் பாரு. அனிமூனை பத்தி நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கலையே. ஏன்னா இதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயில் பிளான் வச்சிருக்கேன். ஒருவாங்க. உனக்கு பூஜா ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு காலேஜ்ல கூட உன்னை மீட் பண்ணாளே. ஓ, தெரியுமே. அவ ஒரு சிங்கர். இன்னைக்கு லீ மெரிடின்ல அவளோட ப்ரோகிராம் ஒன்று இருக்கு வித் டின்னர். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நம்ம அங்க போலாம்ல? ஐயோ, ராத்திரி ஆயிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் போக வேண்டாம். அப்பா ஏதாவது சொல்வாரு, அதான் பயமா இருக்கு. லேட் ஆயிடும்ல. பூஜா வாசுதேவன், எனக்கு அவளை நல்லா தெரியும். உனக்கு சொன்னா புரியாது. இன்னைக்கு அவங்க போற அதே ப்ரோகிராமுக்கு நாமளும் போறோம். இனி உன் வாழ்க்கை என் கையில தம்பி. Shake your body to the rhythm of a groove, rhythm of a groove, rhythm of a groove now. Shake your body to the rhythm of a groove, rhythm of a groove, rhythm of a groove now. Shake, 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 check it out, check it out. Get a moving on the floor now. Shake, 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 shake. So
நீ கொடுத்து வச்சோண்டா, இவ்ளோ டேலண்டபிள் பர்சன் உன்ன லவ் பண்றானா, நீ கொடுத்து வச்சோண்டா. உனக்கு இவ்வளவு அவ்வளவு பிடிச்சிருக்கா, நீ எவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டியா? எனக்கு வேணாப்பா, என் பொண்டாட்டி இந்துதான். இந்து இல்லக்கா உலகத்துல அவள மாதிரி ஒரு அழகிய பாக்கவே முடியாதுரா. பூஜா, நீ அவளை பாத்துருக்கியா? நல்லா கேட்டீங்க, நான் தானே அவளை உங்க கூட சேர்த்து வச்சேன். என்னைய வரல, எனக்கு கல்யாணம்னாலே ஒரு பயம். அதனாலதான் நான் வேணாம் வேணாம்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேட்ல என்ன பண்றது? யுஎஸ்ல படிச்சிருந்தால இந்த விஷயத்துல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. ஆனா பூஜா, இது வரைக்கான உன்னோட உட்பி ஜிகே, அவன் இந்த விஷயத்துல எல்லாம் எல்லாத்தையும் கரைச்சு கொடுத்துட்டான். பூஜா, நீ கொஞ்சம் இங்க வாயா பிளீஸ். Beside the seat, ஒரு அழகான பாட்டு எனக்காக பாடுதியா? அது எப்படின்னா, கண்ணாலே எனது கண்ணை நேரோடு காணவில்லை, என் கண்களை பறித்து சென்று ஏனென்று தெரியவில்லை. நேற்று முதல் காணவில்லை. பூஜா இங்க வா, வாங்குறல்ல, நான் பாடுறேன், நீ சாலம் போடு வா. தூக்க வர மாட்டேங்கிற. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எடுத்து சாப்பிடுங்க, அப்புறம் ஸ்காட்ச் வாங்கி தரலன்னு ஊர் ஃபுல்லா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. நான் எதுக்கு உங்களை தப்பா பேச போறேன் மிஸ்டர் ஜிகே? ஏன் தெரியுமா, நீங்க தான் பெரிய மனுஷங்களா இருக்கீங்களே. இல்லன்னா இன்னைக்கு காலையில என் பொண்ண உங்களுக்கு கட்டித்தரேன்னு நான் ஏன் யோசிக்கணும்?
நல்லா யோசிச்சுங்க போங்க. ஆனா நான் கோடீஸ்வரனா ஆனதுக்கு அப்புறம் கட்டி கொடுக்கணும்னு யோசிச்சுங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. நீ கோடீஸ்வரன் ஆகு இல்ல ஏதாவது ஆகு, ஆனா என் பொண்ண நீ நல்லா பாத்துக்கணும். எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு தடவை தான் வரும். அங்கதான் அங்கிள் நீங்க தப்பு பண்றீங்க. பணங்கிறது ஒரு முறைதான் வரும். பணம் இருந்தா எந்த சொர்க்கத்துல வேணாலும் வாழ முடியும். எப்பேற்பட்ட அழகு தேவதையா இருந்தாலும் நம்ம கிட்ட வேலைக்கு வரும். தினமும் இந்த மாதிரி ப்ளூ லேபிள் சரக்கு அடிக்கலாம். போலீஸையும் அதிகாரிகளையும் வீட்டு வேலைக்காரங்க மாதிரி யூஸ் பண்ணலாம். உலகத்துல இருக்கிற எந்த காலேஜ்ல இருந்து வேணாலும் டாக்டரேட் சர்டிபிகேட் வாங்கலாம். அது மட்டும் இல்ல, இந்தியன் பிரசிடென்ட் கிட்ட இருந்து அவார்டு வேணுமா, அதுவும் வாங்கலாம். இருந்தாலும் நீ ரொம்ப பேசுறிய ஜிகே. என்னத்த பேசுற அங்கிள், பணம் இருந்ததுன்னா என்ன வேணாலும் பேசலாம் அங்கிள். தெருவுல பிச்சை எடுத்துட்டு இருக்கா பாத்தீங்களா, அவன் கிட்ட பணம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனும் இந்த மாதிரி தான் பேசுவான். அதுதான் உண்மை. பணத்தை பத்தி நீ பயங்கரமா பேசுறியே. நீ என்ன சொல்ற, பணம் இருந்தா சீஃப் மினிஸ்டர் கூட நம்ம கால வந்து விழுவான், அத தானே நீ சொல்ற? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம். இதுதான் ஐடியாலஜி. சரியான விதத்துல சரியான நேரத்துல நம்ம பணத்தை கரெக்டா யூஸ் பண்ணோம்னா அதை விட பெரிய விஷயங்களை எல்லாம் சாதிக்க முடியுங்கிறதா இந்த ஜிகேவோட ஐடியாலஜி. எனக்கு விஷயம் புரியல. நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம்? பணம் சம்பாதிக்க தானே? இந்த பணம் எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நமக்கு தானே அடுத்த வருஷம் கோர்ட்ல உங்க அப்பா 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டணுமே, அதுக்கு பணம் தேவையில்லையா? அதை பத்தி நீ கவலைப்படாத. ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ என்கிட்ட நடந்துகிட்ட அதுக்கப்புறம் இத பார், வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில விஷயங்களை விட்டு போகணும், அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். இதுதான் ஜிகேவோட ஸ்டைல். உன்னோட இந்த கேவலமான ஐடியாலஜி எல்லாம் என்கிட்ட வேண்டாம். வேண்டாம்னு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. இங்க பார், நானும் நீயும் கோடீஸ்வரன் வாழ்க்கையை வாழணும். அந்த கனவை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நிறைவேற்றணும். அதுதான் என்னோட லட்சியம். நீ என்ன பண்றனா, அந்த ஹரி கிட்ட இருந்து சைன் மட்டும் வாங்கணும். முடியாது, ஹரிய பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ எதுக்கு ஃபீல் பண்ற? அவன் இப்ப அந்த இந்துவோட போட்டோ வச்சுக்கிட்டு ஜாலியா இருப்பான், நல்ல மூட்ல இருப்பான். இதுதான் சரியான டைம். காலத்துல மாற்றம் வர மாதிரி மாற்றம் வரணும். எடுத்தாடி ஒரு வழிய குடிச்சிட்டா அவள நினைச்சு வருத்தத்தில் இருக்காம போடுறது. அவ போனா போட்டும் சகா, பணக்கார வர்க்கத்தோட புத்தி அவ காட்டிட்டா பாத்தியா? நம்ம ஆளோட நிலைமை பாத்தீங்களா, தேவதாச விட மோசமா ஆயிட்டா. என்னால இத தாங்க முடியல. என்னையும் ஒரு பெண்ணு நேசிச்சா, என்னோட காதலி வள்ளி. ரோமியோ ஜூலியட்டோட காதல் கதையை கேட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு அற்புதமான காதல் கதை எங்கள் கதை. ஆனா அவங்க அப்பா சொன்ன பையனை கட்டிட்டு ஓடிட்டா. அதே மாதிரி இவ யாரு, ஒரு சரியான பிச்சைக்கார,
அடாவே ஒரு கோடீஸ்வரன், இவனை பாருங்க, தாடியும் முடியும் கண்ணாடியும் ஒரு காட்டா மாதிரி இருக்கா. ஆனா அவன் என்ன மாதிரி ரொம்ப அழகானவன். அப்படி இருந்தோ அந்த பொண்ணு என்ன கட்டிக்கிட்டு கெஞ்சுது, இவரு ஆனா ஒத்துக்க மாட்டேக்காரு. இவருக்கு இவரோட ஈகோ எங்கேயோ இடிக்கா. அவ வேற ஒருத்த கூட போயிட்டாளா, இவனை ஏமாத்திட்டாளா, விட்டத்தை பார்த்து புலம்பிட்டு இருக்கா. புலம்புறனா? நானா? என் வீட்டு நாய் கூட புலம்பாது. அவள மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை லவ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ற. கேவலம்? கேவலமா? அப்படி என்ன கேவலம்? ஏய், இங்க பாரு, கம்யூனிசத்துல மட்டும் இல்ல, வேற எதுவா இருந்தாலும் சரி, லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணுங்கிறது ஒன்னும் சட்டம் கிடையாது. அதே சமயம் ஒரு 10 பைசா கிடைக்குதுன்னா அவன் கம்யூனிஸ்ட் சொல்லி வேண்டான்னு சொல்றவன் எவனுமே இந்த உலகத்துல கிடையாது. ரொம்ப சரியா சொன்னீங்க. யாரு வேணாலும் இப்ப சம்பாதிக்கலாம், கொள்ளக்காரனா கூட மாறலாம், ஆனா எதுவா இருந்தாலும் அன்பை பரிமாறிக்கணும். அன்புதான் வாழ்க்கையில முக்கியம்னு ஒரு சினிமா பாட்டு கூட இப்ப வந்ததேயா? என்ன படத்துல? அது என்ன? ஒருவேளை என் கட்டுரையை படிச்சுட்டு பரிசு கொடுக்க வந்திருக்காங்க நினைக்கிறேன். வந்து கேட்டதா இல்லன்னு சொல்லிடு. இரு இரு, அப்படின்னு இங்க இருந்து நீ மட்டும் எஸ்கேப் பாக்க பாக்குறியா? அடி வாங்குறதா இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்தே வாங்கலாம். வரமாட்டான் அவன், நிச்சயமா வரமாட்டான். விஷயத்தை சொல்லி ரெண்டு நாள் ஆச்சு, ஆனா என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு? ஏதாவது ஃபோன் பண்ணானா? அவனுக்கு என்ன कांटेक्ट பண்ண முடியாம போயிருந்தா நான் உன்ன வெளிப்பேத்துறேன்னு நினைக்காத. தெய்வ செஞ்சி அவனை மறந்துரு. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். தேவ இல்லாம நீ கவலைப்பட்டுட்டு இருக்க. ஆஹா, இன்னும் அலங்காரம் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு இல்ல? சாருங்களா, நான் ஷாஜகன் பேசுறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார், இங்க தான் இருக்காரு, ஓட் கிளப்ல இருக்க அந்த வீட்டுல. ஆமா சார், இங்க தான் கார், இங்க தான் இருக்கு. ஆனா காலை மில்ல அடிச்சா யாரும் திறக்க மாட்டாங்க. மன கஷ்டத்துல ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாரோ பயமா இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த வீட்டை அந்த பொண்ணுக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு கட்டினாரு. அந்த வீட்டுக்குள்ளேயே போய் கதவை சாத்திட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம சார் பார்த்து யாரு கண்ணு போட்டாங்களோ தெரியல. இல்ல சார், நான் அழமாட்டேன் சார். நான் அழகிறதுனால என்ன பிரயோஜனம்? நடக்கக்கூடாது நடந்துருச்சு சார். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். யாரையும் காணுமே, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவ கூட இந்த வீட்டில் வாழணும்னு ஹனிமூன் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் என்ன பண்றது, அவன் தலையில் என்ன எழுதி வச்சிருக்கோ அதே நடக்கும்.
ஹரி, டேய் ஹரி, ஜிகே வந்திருக்க, கதவு தரடா. டேய் ஹரி, கதவு தரடா. ஹரி, ஹரி, என்னடா ஹரி, நீ எதுவும் பேசாம இங்க வந்துட்ட? என்ன எதுக்காக தொந்தரவு பண்றீங்க? தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம போங்க ப்ளீஸ். ஹரி, டேய், எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம்னு உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சி கேட்டேன். நான் என்னெல்லாம் கனவு கண்ட தெரியுமாமா? கடைசியில என்னாச்சு பாத்தீங்களா? காத்துல கரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என்ன சுத்தி இருக்கிறவங்க நான் எப்படி பாப்பேன்? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு யோசிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். இப்ப எல்லாமே காணல் நீரா போச்சுமா? இதுல உன் தப்பு என்னடா இருக்கு? அவ்வளவு மோசமான பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வரலையே நீ சந்தோஷப்படு. உனக்கு நான் வேற ஒரு அழகான பொண்ணா பாக்குறேன்டா. வேண்டாமா, எனக்கு நீ கல்யாணமே வேண்டாம். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க. ஹரி, நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னலடா, இந்த பொண்ணுங்களை எப்பவும் நம்பவே கூடாதுன்னு. ஏமாத்திட்டு படுவாங்கன்னு அப்ப நான் சொன்னதை இவன் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல. ஆனா ஒரு கேவலமான பொண்ணுக்காக நீ உன்னோட வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணிக்கிறியடா ஹரி? அவ போனா போயிட்டு போறா, அவளை மாதிரி 1000 பொண்ணுகளை நான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். ஆமா ஆமா, அந்த விஷயத்துல ஜிகே சார் ரொம்ப கிட்டிக்காரு. ஹரி, உனக்கே தெரியும் நம்மளோட கம்பெனி இப்ப லீடிங் பொசிஷன்ல வந்துகிட்டு இருக்கு. ஓ சிக்னேச்சர் இல்லாம எந்த ஃபைல்ஸும் மூவ் ஆகாது. 1000 குடும்பங்கள் இப்ப உன்ன நம்பி இருக்கு. அவங்க எல்லாரோட வாழ்க்கையை நாசம் பண்ண போறியா? நான் என்னடா தப்பு பண்ண? எனக்கு எதுவுமே புரியல. நீ சொல்ற இந்த மதிப்பான வாழ்க்கையை இவ்வளவு மட்டமா மாத்திர அளவுக்கு நான் அவளுக்கு என்னடா துரோகம் பண்ண? எனக்கு இப்ப 30 ஆகுது. இந்த 30 நான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணன்னு எனக்கே தெரியலடா. ஓ, இதுதான் உன்னோட பிரச்சனையா? டேய், தப்பு உன் பேர்ல இல்லங்கறத முதல்ல புரிஞ்சுக்க. அந்த பொண்ணோட அப்பா கிருஷ்ண சரியில்லை, நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன். அந்த ஃப்ராடோட பொண்ணு கண்டிப்பா ஃப்ராடா தான்டா இருப்பா. கோடி கணக்குல செலவு பண்ணி இந்த வீட்டை கட்டின முட்டாள் நீ தாண்டா, அவ கிடையாது. டேய், இப்போ வந்து நீ அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சுதாரிச்சுக்கிட்டே அது வரைக்கும் சந்தோஷம். சரி வா, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு ஆபீஸ்க்கு போலாம். ராத்திரி சீக்கிரம் வீட்டுக்கு வரலாம்ல சார்? போலாம் வாங்க சார். இங்க இருந்து போறியா இல்லையா? நீங்க வருவீங்கன்னு எல்லாரும் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே எதுக்குடா ஆபீஸ்? போ சொன்னா போவியா? மிஸ்டர் ஜேம்ஸ். ஹரிந்திரன் சார் இன்னும் வரலையா? இல்ல, நேத்தி ராத்திரி லீ மேரி ஓட்டல சரக்கு அடிச்சுட்டு ரொம்ப கலட்ட பண்ணிட்டாராம். என்னாச்சு, எதுக்காக கூட்டம் போட்டிருக்கீங்க? அது இல்ல சார், கோடி கணக்கில் டர்ன் ஓவர் பண்ற ஐடி கம்பெனி நம்மளுது சார். ஆனா இப்ப சம்பளம் கொடுக்க கூட வக்கீலம் ஆயிடுச்சு சார். எல்லாம் சரியாயிடும். எப்படி சார் சரியாகும்? எம்ப்ளாயிஸ் எல்லாரும் வேலை விட்டு போறாங்க, அவர் மட்டும் திருப்பி வேலைக்கு வரலன்னா எல்லாமே நாசமாயிடும். ஹரிந்திரன் சார் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுத்துவீங்கல்ல, இப்ப அவரை வேலைக்கு வர சொல்லுங்க. முதல்ல உன்ன வேலையை விட்டு தூக்குறேன்டா, அப்பதான் கம்பெனி உருப்படும். நீ மனுஷனடா,
புராணத்துல இருந்த கோபால கிருஷ்ண 1008 பொண்ணோட இருந்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எந்த பொண்ணையும் கூட்டி கொடுத்ததுலடா. ஆனா இந்த ஜி கேன்ற கோபால கிருஷ்ண ஒரு மாமா பையன், பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கற மாமா பையன். எங்கடா இருக்க, வெளியே வாடா. வந்துட்டியா? வாடா, என் பொண்ணோட வாழ்க்கை நாசம் பண்ண வந்தா நீ முதல்ல உள்ள வாங்க. போடா, நான் எதுக்குடா வரணும்? என் பொண்ணோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டியடா. உங்களெல்லாம் நிக்க வச்சு கொல்லலடா. ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க, உள்ள வாங்க. நீயும் எங்க தான் இருக்கியா? உன்ன உள்ள வாங்க. ஏதோ பாத்தியா? என் பொண்ணோட அசிங்கமான போட்டோ இந்த பத்திரிகையில வந்திருக்கு. இந்த போட்டோ எதை நிரூபிக்குது? இத நீ பாத்தியா? கல்யாணம் பாத்துட்டேன்பா. இன்னைக்கு இந்த நியூஸ பார்த்துட்டு உன்னை யாராவது நடந்த கட்டவன் சொன்னா நான் யாருக்கு உன்னை கட்டி கொடுப்பேன்? இது எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டேன். உன்னை எப்படி இதுல என்ன எழுதிருக்குன்னு ஒழுங்கா படிச்சு பாத்தியாடா? படிக்க தெரியும்ல? என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா? கோபாலகிருஷ்ணனோட லவ்வர் பூஜான்றவர் ஸ்டார் லைன் எம்டி கூட தொடர்பு வச்சிருக்காங்கன்னு எழுதிருக்காங்கடா. எனக்கு வசதி இல்லைனாலும் என் பொண்ண நல்லபடியா தான் வளர்த்த. இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? இந்த பேப்பர்னால என் பொண்ணோட மானம் எல்லாம் ஒரே அடியா போயிடுச்சு. எல்லாம் போச்சு. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். முதல்ல இத குடிங்க. எனக்கு தவறடா, போடா. நான் ஒரு பாவி. காசு இருக்கும் போது எத்தனை பேருக்கு உதவி செஞ்சேன். ஆனா இப்ப எல்லாரும் எனக்கு கேலி பண்றாங்க. என் சொந்தக்காரங்க கூட என்ன பாதிக்கிறதே இல்ல. ஆனா நீ போட, நீ குடுக்கற சரக்கே வாங்கி குடிச்சிட்டு உன்னை அடிக்கிறதுக்கு மனசு வரலடா. என் பொண்ண தயவு செஞ்சு கைவிட்டுறாத. அவ்வளவுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அந்த ராஜேந்திரன் ஹரேந்திரனை ஃபாலோ பண்றான்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், நீங்க யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. என் பொண்ணோட வாழ்க்கை. என்ன உயிரோட விட்ட ஏதி கொண்டுட வேண்டியதால என் பொண்ணோட அந்த ஹரேந்திரனுக்கு தொடர்பு. இது அவன் தானே? எங்கடா வந்த? நில்றாங்க. இத பாத்தியாடா? நீ என் பொண்ணு ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ பாருடா, நல்லா பாரு. என்னடா எதுவும் பேசாம நிக்கிற? நிறைய பணம் வச்சிருந்தா என்ன வேணா பண்ணல நினைக்கிறியா? நல்லவன் மாதிரி தானே நீ நடிச்ச? பொண்ணுங்களை வர வீசி தேடி கண்டுபிடிச்சு அவங்கள நாசம் பண்ற காட்டுமிராட்டி தானே நீ. ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்க, என்கிட்ட துப்பாக்கி இருக்கு. என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் கிடைக்கல, அதுல இருக்கிற தோட்டா உன் நெஞ்ச தொலைச்சிடும்டா. நீ உள்ளவா. I'm really sorry about that. It's okay. Indra, அன்னைக்கு நீ என்கிட்ட தந்த டாக்குமெண்ட்ஸ் கம்பெனியோட டைரக்டரா ஜிகே அப்பாயின் பண்ணிட்டேன். இப்போதைக்கு சேர்மன் சைனிங் அத்தாரிட்டியும் உனக்கு கொடுத்துட்டேன். சேர்மேனா? எனக்கா? ஆமாண்டா. இனிமே என்னால் எதையும் பார்த்துக்க முடியாது. முந்தி மாதிரி என்னால் எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதே ரேஞ்சில் போச்சுன்னா நம்ம கம்பெனி சுத்தமாக நாசமாயிடும். ஷேர் மார்க்கெட்டில் வேற ஏற்கனவே டவுனில் இருக்கு. இது நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் வாழ்க்கையை தான் நாசமாக்கும். அது மட்டும் இல்லை, நீயும் ரொம்ப நாளாக டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த. அதான் நீ இந்த கம்பெனியோட சேர்மனும் நீ தான். குட் லக். நில்லுடா. அப்படின்னா நீ எங்கே போகிற? பயப்படாதடா, கண்டிப்பாக நான் சூசைட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா மரணம்னா எனக்கு பயம்.
இந்த ஃப்ளாட்டோட சாவி. எனக்கு பைத்தியம் தான். என்னோட சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்க. உன்னோட ஜி கே இப்போ ஸ்டார் லைனோட சேர்மன் ஆயிட்டான். உன்னை இழந்தாதான் இன்னொன்னு அடைய முடியுங்கிறது எவ்வளவு உண்மையா இருக்குல்ல. சாரிடா ஹரி, என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்கிட்ட கெஞ்சி பார்த்தேன். ஏன் பேச்சுல நீ மயங்கல? கோடீஸ்வரனாக சில காரியங்களை செஞ்சுதான் ஆகணும். அதனாலதான் அந்த வேலையை நான் செய்ய வேண்டியதாயிடுச்சு. எனக்கு ஒண்ணும் புரியலையே. இந்த டாக்குமெண்ட்ஸ் அவன் இப்ப என்கிட்ட கொடுத்ததுக்கு நீ காரணம் இல்ல. என்னோட மாஸ்டர் பிளான் ஒர்க் அவுட் ஆனதுனாலதான். ஹரீந்திரனோட கல்யாணத்தை நிறுத்தினது நான் தான். இல்லனா இந்து கல்யாணத்துல இருந்து போயிருக்க மாட்டான். கல்யாணம் நடந்துச்சுன்னா என்னோட கனவு பலிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் ஒரு பிளான் பண்ணேன். எனக்கு விஷயம் என்னன்னா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாகறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவனை மாதிரி ஒரு ஃப்ராட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிங்க. உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கான ஆதாரத்தையும் நான் கொண்டு வந்திருக்கேன். பூஜா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியும். அவளை கூட அவன் விட்டு வைக்கல. நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இந்த ஹரீந்திரன் ஒரு நல்லவன் நினைச்சுதான் அலெக்ஸ விட்டுட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதிச்சீங்க, அப்படிதானே? அதான் ஜி கே ஐடியாலஜி. வாழ்க்கை அதனாலதான் நான் இந்த அலெக்ஸ மாப்பிளையா ஏத்துக்கிட்டேன். ஏன்னா என் பொண்ணுக்கு இவனை தானே பிடிச்சிருக்கு. ஆனா ஜோசப், நீ இவன் கூட இருக்கிறதா நான் பாத்திருக்கானே தவிர நீ சொந்தமா என்ன வேலை பண்றேன்னு சொல்லவே இல்லையே. அதுவா, எங்க ஊர்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்குல்ல, அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு நான் தான் தலைவன். என்ன கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா இப்போ இந்த ஊர்லயே பார்ட்டிங்கெல்லாம் வந்துருச்சுல, அதனால நான் இந்த ஊர்லயே இருந்து தொண்டாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல விஷயம்தான். உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் இந்த ஊருக்கு கண்டிப்பா தேவை. கோடிக்கணக்கான ரூபாய் ஏமாத்துற ஆளுங்களுக்கு மத்தியில உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறது நல்லதுதான். என்ன சும்மா வா, பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும். மாமா, என்ன லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு, வேற ஒண்ணு இல்ல, பயப்படாத. பேர் தான் 5-star ஹோட்டல்ங்கறாங்க, ஆனா வில குறைஞ்ச கிரானைட் போட்டு வச்சிருக்காங்க. உண்மையிலேயே உங்க நல்ல மனசு எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சுது. இல்லனா இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு நீங்க ஜோசப் அண்ணனை கூட்டிட்டு வந்திருப்பீங்களா? அப்பதான் நான் சோசியலிஸ்டத்தை உங்களுக்குள்ள பார்த்தேன். என்ன ஜோசப் பண்ண பாக்குறீங்க? இது ஒன்றும் சாதாரணமான காரியம் இல்ல. சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லயும் சப்பாத்தி கிடைக்கும், அதே மாதிரிதான் பணக்காரர்களே இந்த கம்யூனிஸ்ட்.
நீ சொல்றது உண்மைதான். அதனாலதான் இவ்வளவு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்க. ஆனா சார், இவனுக்கு கல்யாணம் ஆகலன்னா எங்க பாட்டினுடைய பொதுச் செயலாளர் இவன் தான். ஆமா ஆமா, பொதுச் செயலாளர் தான். என்னது? ஆனா இந்த ஏசி ரூம், சிக்கன், ஸ்காட்ச் இதெல்லாம் இருந்தாதானே அவரால் வீரமா பேச முடியும். அப்புறம் அவரு on the way. Yeah. Go and search. என்னடா பாக்குற, வாடா. அரிந்தர் எங்க போயிருக்கான் உனக்கு தெரியாதுல்ல? எனக்கு தெரியாது சார். அது அரிந்தர் தானே? ஆமா சார். அப்ப ஏன்டா தெரியாதுன்னு சொன்ன? உங்களை மிஸ்டர் அரிந்திரன், இன்னைக்கு தான் நான் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். வந்த அன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான கேஸ். என்ன கேஸ்? என் வாயில கேட்க ஆசைப்படுறீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேக்குறேன். இந்த ஜிகேவோட தலையும் பாதி உடம்பும் கிடைச்சிருக்கு, அப்போ மீதி உடம்ப எங்க வச்சிருக்கீங்க? ஜிகேயா? ஜிகே என்னாச்சு? மிருகத்தனமா ஜிகேவை கொண்டு இருக்கீங்க. அரிந்திரன், நீங்க உண்மையிலேயே புத்திசாலி தான். அதை நீங்க படிக்கும் போதே எனக்கு தெரியும். என்ன யோசிக்கிறாரு? நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெஞ்சில் தான் உட்காந்தோம். நான் ராஜன். கோழி ராஜன் என்ன கிண்டல் பண்ணுவீங்களே, அந்த ராஜன் நான் தான். ஆமா, ராஜன் ஜோசப். என்ன சொன்ன? ஜி கே இறந்துட்டா? நீ சொல்றது எனக்கு புரியல. படிக்கிற சமயத்திலேயே நீ ஃபாரின் கார்ல வந்து இறங்குற ஒரு பிரில்லியன் ஸ்டூடெண்ட் ஆச்ச. நீ என்ன கண்டாதான் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அன்னைக்கு இது எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. அப்பேற்பட்ட நீ எப்படி கிரிமினலான எனக்கு தான் குழப்பமா இருக்கு. சொல்லு, உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜிகேவை கண்டன் துண்டமா வெட்டி போடுற அளவுக்கு என்ன வெறி, என்ன பிரச்சனை சொல்லு. இல்ல, நான் யாரையும் கொல்லல. போய் சொல்லாத, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இல்ல, உண்மையதான் சொல்றேன். நான் எந்த கொலையும் பண்ணல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் எந்த கொலையும் பண்ணல. ஜிகே இல்ல, ஒரு கொசுவ கொல்ல கூட எனக்கு தைரியம் கிடையாது. மிஸ்டர் அரிந்தரா, நீங்க ஒரு ப்ரொபஷனல் கில்லர் மாதிரி எங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறீங்க. நீங்க கொலை செஞ்சதுக்கு 1000 காரணம் இருக்கலாம் மிஸ்டர் அரிந்தரன். ஆனா போலீஸ் உங்ககிட்ட விசாரிக்கும் போது உண்மையை சொல்றதுதான் உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது.
நீங்க சொல்ற உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜிகேவோட லவ்வரை வெச்சிட்டு இருக்கதா நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸை பொய்ன்னு சொல்றீங்களா? இல்ல அதை நீங்க மறுக்க போறீங்களா? ஏய் இப்படி அசிங்கமா பேசுறீங்க. நான் உன்ன அவ்வளவு கேவலமானவ இல்ல. ஜிகே எனக்கு தம்பி மாதிரி. நர்சரி ஸ்கூல்ல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா படிச்சு வளர்ந்தோம். நாங்க ரெண்டு பேரும் ஈருடல் ஓர் உயிர் மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி தான் வளர்ந்தோம். ஆனா என் வாழ்க்கையில விதி விளையாடிடுச்சு. வாழ்க்கையில கல்யாணங்கிற சந்தோஷமான அந்த தருணத்துல என்ன கட்டிக்க இருந்த இந்துங்கிற அந்த பொண்ணு மேடையில இருந்து இறங்கி போயிட்டா. அதை என்னால பொறுத்துக்க முடியல. மனசு அளவுல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அப்ப கூட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இந்த சாப்ட்வேர் கம்பெனி அவன் பேர்ல நான் எழுதி வச்சேன். அவன் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை சார். அவ்வளவு நம்பிக்கை இருக்கிற ஒருத்தன் உங்களை ஏமாத்திட்டாங்கிறதான் பிரச்சனையே. அந்த துரோகத்தை உங்களால தாங்க முடியாம தான் அவனை நீங்க கண்டந்துடுமா விட்டுருக்கீங்க. சேர்மன் போஸ்ட்டை மட்டும்தான் நீங்க அவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க தவிர உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எதையுமே நீங்க டிரான்ஸ்பர் பண்ணல. அதெல்லாம் உங்க அக்கௌண்ட்ல தான் இருக்கு. ஆனா உங்க கம்பெனியோட ஆயிரக்கணக்கான ஷேர்ஸ் மட்டும் அவன் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கீங்க. அவ்வளவு நம்பிக்கை அவன் பேர்ல? நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே. எங்க கம்பெனி நல்லா வளரணும்னு ஜிகே ஆசைப்பட்டான். அதனால அவன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே ஓகே கூல். நம்ம ஊர்ல நடக்கிற முக்கியமான சம்பவங்களை சர்ச்சை பண்ணி தீர்வுக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த ப்ரோகிராமோட நோக்கமே. எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டார்லைன் சாஃப்ட்வேர் கம்பெனியோட எம்டி கொலை வழக்கில் மாட்டப்பட்டிருக்கிறாரு. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறது யூத் பத்திரிகையோட ஆசிரியர் மிஸ்டர் ராஜேந்திரன், அதுக்கப்புறம் ஜிகேவோட காதலி பூஜாவோட அப்பா மிஸ்டர் கல்ஃப் வாசுதேவன், அதுக்கப்புறம் ஸ்டார்லைனுடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் மிஸ்டர் பிடி ஜேம்ஸும் இங்க வந்திருக்கிறார். முதல்ல மிஸ்டர் ராஜேந்திரன் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்த அடிப்படையில் நீங்க ஜிகேவை கொலை பண்ணது அறிந்திரன்தான்னு உறுதியா சொல்றீங்க? உலகத்தை பொறுத்த வரைக்கும் அறிந்திரன் ஒரு சாப்ட்வேர் கம்பெனியோட ஓனர் அவ்வளவுதான். ஆனா உண்மையிலேயே அந்த ஆள் ரொம்ப மோசமானவர். கொல்லப்பட்டவரோட காதலியோட பேரு பூஜா. அந்த பூஜாவை அறிந்திரன் வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு என்கிட்ட சாட்சி இருக்கு. அதனாலதான் நான் பத்திரிகையில போட்டேன். எந்த ஆளு சொல்றது போய் இதெல்லாம் கேட்காதீங்க. லட்சம் பேர் பாக்குற இந்த டிவி ப்ரோக்ராம்லயே நான் இவன் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன். இவங்கள மாதிரி டிவி காரங்களும் பத்திரிகைக்காரங்களும் சொல்ற கண்ட கண்ட நியூஸ் எல்லாம் யாரும் நம்பிடாதீங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களால தேவை இல்லாம எத்தனையோ நிரபராதிகள் நம்ம நாட்டுல கொல்லப்படுறாங்க. சாதாரண பாவாட திருடறவனா தீவிரவாதின்னு சொல்றாங்க, தீவிரவாதிய நல்லவன்னு சொல்றாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் சேர்ந்து கண்ட கண்டதெல்லாம் எழுதி மக்களை குழப்பி விடுறாங்க. அரசியல்வாதியை பத்தி தப்பு தப்பா எழுதுறதுக்கு ரெண்டு பக்கத்துலயும் காசு வாங்குவாங்க. ஆனா இதுல மாட்டி முடிக்கிறது எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கம் தான். என் பொண்ணை பத்தி இனிமே தப்பா பேசுறா உன் பல்ல உடனே வெளிய வந்து பாரு. சரிங்க மிஸ்டர் வாசுதேவன், உங்க மக பூஜாவும் மிஸ்டர் ஹரிந்திரனும் ஒரே பெட்ல இருக்க மாதிரி ஒரு போட்டோ வந்திருக்கு. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது கோபாலகிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டு ஹரிந்திரன் பக்கத்துல போய் அந்த பொண்ணு இருந்து இது ஒரு குழந்தைன்னு சொன்னா கூட நம்பாது. இதத்தான் எங்க பத்திரிகையில போட்டோம். நிறைய தடவை முயற்சி பண்ணிருக்கிறார். ஆனா அவர் இப்ப சேர்மன் ஆன இந்த கண்டிஷன்ல அவரோட மரணத்தை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? இந்த கொலைய யார் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். ஆனா எனக்கும் ஜிகேக்கும் நடுவுல அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லையே. ஆனா உங்களுக்கும் ஜிகேக்கும் அடிக்கடி சண்டை வரும் எல்லாம் சொல்றாங்களே. இல்லையே அந்த மாதிரி எதுவும் இல்ல. பின் எதுக்கு அவர் உங்களை வேலையை விட்டு தூக்குனாரு? இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன எதுவும் கேட்காதீங்க. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் சார்னா என்ன இப்படி அண்டர்வேரோட நிக்க வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? எனக்கு கொஞ்சம்
அப்பா கிட்ட வாங்கின 50 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்டார்லைன் சாஃப்ட்வேரை உருவாக்கிருக்கீங்க. நீங்க அவ்வளவு பெரிய புத்திசாலி. உங்களுக்கு ஒன்னு தெரியல, வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம். அந்த மாதிரி உங்களுக்கு 50 லட்சமே உங்களுக்கு போதுமானதா இருந்திருக்கு. ஆனா பொண்ணுங்க அவங்க உங்களோட பலவீனம். நீங்க ரொம்ப வெறித்தனமா பூஜாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அவளை அடையறதுக்காக நீங்க நடத்தின நாடகம் தான் இதுல போய் முடிஞ்சிருக்கு. என்ன ஹரி, இதானே உண்மை? இல்ல, you are just cooking up the stories. ஓகே ஓகே ஓகே, கூல் டவுன். சரி, ஒன்னு சொல்லுங்க, ஜிகே கொல்லப்பட்ட அந்த ராத்திரி நீங்க அவனை கொல்ல போறதா சொல்லிட்டு போனீங்க, அது உண்மைதானே? அந்த மாதிரி நான் எதையும் சொல்ல சொல்லாதீங்க. தாய்நாட்டுக்கு எப்படி ஒரு மிலிட்டரிக்காரன் துரோகம் பண்ண மாட்டானோ அதே மாதிரி பத்திரிகை தர்மத்துக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்டா. சொல்ல முடியலையா? இன்னொரு வாட்டி என்ன பண்ணுவ? உண்மையை சொல்லிடு. எல்லா கொலையாளியும் முதல்ல தான் தப்பே செய்யலன்னா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் லேசா உண்மை வரும், கடைசியில கிளிப்புள்ள மாதிரி எல்லா உண்மையும் கக்குவாங்க. ராஜேந்திரன் கிட்ட கொன்னுடுவன் சொன்ன விஷயத்தை மட்டும் ஒத்துக்கறீங்க. சரி, அடுத்தது சொல்லுங்க. இப்போ ஜிகேவை கொன்னது நீங்க தானே? ஜிகேவோட மத்த பார்ட்ஸ்ல எங்க இருக்குன்னு சொல்லுங்க. செய்யாத குத்தத்துக்கு என்ன ஜெயில அடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடைச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே நான் உங்களுக்கு எதிரியா தானே இருந்திருக்கேன். ஒரு பணக்கார வீட்டு பையனா பிறந்ததை தவிர இந்த ஜென்மத்துல நான் வேற எந்த தப்புமே பண்ணல. சே, உங்களை மாதிரி இவ்வளவு பெரிய மனுஷன் சில்லித்தனமா பிகப் பண்ணலாமா மிஸ்டர் ஹரீந்திரன்? இதுக்கு மேல தேவையில்லாம என்கிட்ட நடிக்காதீங்க. ஜிகேன்ற கோபாலகிருஷ்ணனோட தலை யார் பேக்ல இருந்து தெரியுமா உங்களுக்கு? சொல்லட்டுமா? அது உங்க பேக் தான். என்னோட பேக்கா? கண்ணாள நேற்றோடு என் கண்ணை காண. இன்னும் என்ன அங்க நின்றுட்டு இருக்க? இங்க வா, உக்காரு. You are a very lucky girl. என் ஜிகேவ கல்யாணம் பண்ணிக்க போற பூஜா ரொம்ப கொடுத்து வச்சவன். அவன் ஒரு அப்பாவி, அவனுக்கு எல்லாமே விளையாட்டு தான். அவனை நீ ஒழுங்கா பாத்துக்கணும். He is my best friend. He is my best friend. இதாங்க நடந்துச்சு. இது தவிர மத்தவங்க சொல்ற எந்த கதையையும் நீங்க நம்பாதீங்க. ஓகே பூஜா, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அரிந்தனர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். சரி, கொல்லப்பட்ட உங்க லவ்வர் ஜிகேவோட கேரக்டர் பத்தி சொல்லுங்களேன். சரி, உங்க பாய் ஃப்ரெண்ட பத்தி நானே சொல்றேன், கரெக்டா இருக்க மட்டும் நீங்க சொல்லுங்க. அவன் காரியம் சாதிச்சுக்கிறதுக்காக உங்களை கூட்டி கொடுக்க கூட தயங்க மாட்டான், அது உண்மைதானே? நோ, இந்த மாதிரி தப்பா பேசாதீங்க. இனிமே இங்க நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வர மாட்டேன். அதான், ஆனா ஜிகே சொன்ன நீங்க எங்க வேணா போவீங்கல்ல? ஆனா ஜிகேக்கு மனசையும் உடமையும் கொடுத்த நீங்க, ஜிகே ஒரு துரோகியும் தெரிஞ்சும் கூட அவனை விட்டு போகாம நீங்க அவன் கூட இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அரிந்தரன் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சீங்க. ஏன்னா அந்த ஆள் இந்த உலகத்திலே ரொம்ப நல்லவன். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே பணக்காரன் கூட. உங்களோட எண்ணமும் பணம் தானே? உண்மை தெரிஞ்ச அரிந்தனருக்கு ஜிகேவை கொல்லணும்னு வெறி வந்து ஒருவேளை கொன்னுட்டா பிராக்டிக்கலா எந்த பொண்ணா இருந்தாலும் அரிந்தனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ளீஸ், இந்த மாதிரி கட்டுக்கதெல்லாம் எழுதாதீங்க. உண்மையிலே எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. ஓகே, உண்மையிலே உங்களுக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாதுல? யூ கேன் லீவ். பூஜா, 1 மினிட். இந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா? இவன் பேர் சோமன். இவன் காசுக்காக கொலை பண்ற ஒரு ரவுடி. ஏதாவது கொலை நடந்துச்சுன்னா இவங்க குரூப் தான் முதல்ல நாங்க செக் பண்ணுவோம். ஜிகே கொல்லப்பட்ட அன்னைக்கு இவன் எங்க இருந்தான்னு நாங்க விசாரிச்சோம். அப்போதான் எனக்கு சில தடயங்கள்லாம் கிடைச்சது. அதை பத்தி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்.
இந்த செல்போன் உங்களது தானே? இது இவங்கிட்ட இருந்தது. அப்புறம் இந்த கோட், இது அந்த வண்டியில இருந்துச்சு. இது உங்களோட தானே? ஹரிந்தரனோட பணத்துக்காக சொந்த காதலனே கொன்ன கொலகாரி பூஜான்னு சொன்ன ஒத்துப்பியாணி. ஒரு பொண்ணு மனசு இவ்வளவு கொடூரத்தனமா? தான் காதலனைய துண்டு துண்டா வெட்டி போடுற ஒரு பொண்ண மனுஷ இனத்திலேயே சேர்த்துக்க முடியாது. ஹரிந்திரன் ஜி கேவை கொல்றதுக்காக எல்லா உதவியும் செஞ்சது நீதானே? உண்மையை சொல்லு. நோ, உண்மை இது இல்ல. உண்மையை நான் சொல்றேன். இனிமே நான் எதையும் மறைக்க மாட்டேன். ஹரிந்திரனுடைய கல்யாணத்தை நிறுத்தினதும் அவரோட வாழ்க்கையை நாசம் பண்ணதும் என்னுடைய ஜிக்கு தாங்கிறத என்னால நம்ப முடியல. அதனால நான் ஜி கேவை பார்க்க மறுபடியும் அவன் வீட்டுக்கு போனேன். நான் வாக்கு கொடுத்தனா அதை நிச்சயம் நிறைவேற்ற. அது உண்மைதானே? பேப்பர்ஸ் எல்லாம் ஓகே. இந்த ஸ்டார்லைனுடைய மொத்த ஷேர்ஸையும் நீங்க உங்க பேருக்க மாத்துக்கலாம். ஆனா ஹரிந்திரன் உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்திருக்கிறதா தானே சொன்னீங்க? அப்போ இந்த ஸ்டார்லைன் ஷேர்ஸ் எல்லாம் உங்க பேருக்கு மாறிடும் நினைக்கிறீங்களா? ஏன் சார், அவன் ஏன் பேர்ல தானே அதை எழுதி கொடுத்திருக்கான். அவனோட மெயின் சாவி உங்க கையில இருக்குன்னு சொல்லுங்க, நீங்க நினைச்சப்பலாம் திறந்துக்கலாம். அப்படித்தானே? இது வெறும் ஜிகேவோட உழைப்பு மட்டும் இல்லைங்க, இதுக்கு அவர் எவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு இல்லீங்க. இதுக்காக என்னென்ன காரியம் எல்லாம் பண்ணிருக்காரு? நாம இப்ப விஷயத்துக்கு வருவோம். 25% ஸ்டார் லைன் ஆபீஸ்லயே ஒதுக்கி வச்சுட்டு பாக்கி 75% நான் உங்களுக்கு தர தயாரா இருக்கேன். எவ்வளவு கோடிக்கு இதை வாங்கிக்கிறீங்க? இந்த கோடி எல்லாம் வாங்கி கொண்டு போய் எங்க பதுக்கி வைக்க போறீங்க? அனில் அம்பானி முகேஷ் அம்பானி எல்லாம் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சாங்க. ஆனா ஒரே நாள்ல நம்ம நண்பர் பில் கேட்ஸ் லெவலுக்கு உயர்ந்துருவாருப்பா. உங்க ஃப்ராடுக்கு நாங்க சப்போர்ட்டா தான் இருப்போம். அதே சமயம் ஸ்டார் லைன் ஷேருங்கிறதுனால பார்கெனே தேவையில்லை. எனக்கு நீங்க பூஜாவை செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. எனக்கு அவன் பேர்ல ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு இருக்கு தெரியல. நடக்க போகுது. சில விஷயங்களை காதுல வாங்காத மாதிரி இருக்கணும். இதுல நமக்கு என்ன நஷ்டம்? உனக்கு இதுல பிரச்சனை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இது என்னோட மான பிரச்சனை. அது மட்டும் இல்ல ஜிகே, ஹரேந்திரன் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவரை ஏமாத்தி இந்த ஃப்ராடுங்க கூட லிங்க் வச்சுக்காத. அட அறிவு கெட்டவளே, எனக்கு யாரோடையும் லிங்க் இல்ல. எனக்கு லிங்க் இருக்கிறது பணத்தோட மட்டும்தான். உனக்கும் காசு வேணும்ல? இப்பேற்பட்ட காசு எனக்கு வேண்டாம். நான் இதை ஹரேந்திரன் கிட்ட சொல்ல போறேன். நான் இதெல்லாம் ஹரி சார் கிட்ட சொன்னேன்னா ஜிகேவோட கனவுல சுக்கு நூறு ஆயிடும். ஆனா அதே நேரத்துல நான் இந்த சதியில பங்கிருக்க விரும்பல. எனக்கு பயமா இருந்தது. நீ ஹரி கிட்ட இதெல்லாத்தையும் சொல்லிட்டல? இல்ல, எனக்கு அவர் லைன் கிடைக்கல. ஆனா ஜிகே, நீ அவருக்கு எதிராக இவ்வளவு பெரிய சதி பண்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. நான் பண்ண உனக்கு என்னடி? முடியாது, நான் உன்னை இந்த மாதிரி செய்ய விட மாட்டேன். அன்னைக்கு ப்ரோக்ராம் முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி நான் என் வீட்டுக்கு வரும்போது திடீர்னு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ரோட்டு ஓரமா இருந்த ஒரு கடையில நான் என் வண்டியை என்னுடைய கூச்சலும் கதறலும் அன்னைக்கு அடிச்சு காத்து மழையில யாருக்குமே கேக்கல.
ஒரு பொண்ணுக்கு எதெல்லாம் நடக்க கூடாது, அந்த அளவுக்கு கொடூரம் அன்னைக்கு நடந்துச்சு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில அந்த அளவுக்கு கொடூரமான சம்பவம் நடக்கவே கூடாதுன்னு நான் அன்னைக்கு நினைச்சேன். குத்துயிரும் கொல உயிரமா கடந்தனா. அன்னைக்கு நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவு நாள் அவன் என் மானத்தை தான் வித்துட்டு இருந்திருக்கான். அன்னைக்கு அவன் என் உயிரிய வித்துட்டான். குடுறா, இன்னும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நீ போ. சரி, நடக்கட்டும். தப்பிச்சு போற, புடிங்க அவளை, புடிங்கடா அவளை, புடிங்கடா. இதுல விழுந்த மாதிரி சத்தம் கேக்குற. சரி விடுங்கடா, நாம கொள்ளலாம் பார்த்தோம். அவளை வேலை மிச்சம், வாங்க வாங்க. ஹலோ ஜி கே சார், நான் சோமன் பேசுறேன். ஹலோ, நான் சோமன் பேசுறேன் சார். அவ பிரிட்ஜில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. என்னது, குதிச்சிட்டாளா? அவளோட பாடியை நீங்க தேடி பாத்தீங்களா சார்? இங்க பயங்கரமா மழை பெஞ்சுட்டு இருக்கு, கண்டிப்பா அவ செத்து போயிருப்பா சார். சத்தியமா நான் சொல்றது உண்மைதான் சார. மீதி பணத்தை நாளைக்கு காலையில ஆபீஸ்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சார், நான் அப்புறம் பாக்குறேன். இத பாருங்க சார், நீங்க பயப்படாதீங்க. ஓகே ஜிகே சார், குட் நைட். ஓகே, டேய் வாங்கடா வாங்கடா வாங்க. நம்ம வேலை அன்னைக்கு ராத்திரி நான் போய் ஜிகேவை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஜிகே வீட்டுக்கு போனேன்னா ஜிகேவும் அலெக்ஸும் வெளியே வர்றத நான் பார்த்தேன். அதனால நான் அந்த வண்டிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா மேனனோட பொண்ணு கூட உங்களுக்கு கல்யாணமா? ஆமா, அடுத்த மாசம் கல்யாணம்னு மேனன் சார் சொல்றாரு. காலன் கம்பெனிக்கு நீங்க முதலாளி ஆனதுக்கு அப்புறம் மேனன் உங்களை விடுவாரா என்ன? அதே சமயம் மேனனுடைய பொண்ணுக்கு நீங்க தான் சரியான, ரொம்ப அழகா இருப்பா தெரியுமா. சரி, இவ்வளவு நாள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பூஜாவை என்ன பண்ண போற? சரி, அவளை பத்தி என்ன நினைக்கிறேன்? அவளை பத்தி என்ன சொல்றது, அவ கேரக்டர் சரியில்லை. அவ கூட எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ முடியாது. அவளெல்லாம் பத்தோட பதினொன்னா தான் வச்சுக்க முடியும். சரி, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மறக்காம வந்துருங்க. ஓகே, குட் நைட். குட் நைட். என்னாச்சு என்னாச்சு பூஜா? சொல்றேன், வா உள்ள வா. நான் ப்ரோக்ராம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர வழியில நாலு பேர் என்ன சுத்தி வளைச்சிட்டாங்க. சுத்தி வளைச்சிட்டாங்களா? எங்க? சவுத் ஓவர் பிரிட்ஜ் பக்கத்துல என்ன புடிச்சிட்டாங்க. நான் உனக்கு கால் பண்ணேன், ஆனா நீ தான் போன் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. பயங்கரமா மழை பெஞ்சதுல அதான் எனக்கு எதுவும் கேட்கல. அம்மா, என்னாச்சு? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணாங்கங்கிறது தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களே. ஆமா, மேனன் சாருடைய பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாளாமே. எதுவா இருந்தாலும் அவ என்ன மாதிரி ஊர்ல எல்லாருக்கூடையும் படுக்கிற ஒரு பொண்ணு கிடையாதுல்ல. என்ன பேசுற? நான் உன்னை அந்த மாதிரி தனியா விட்டுடுவேனா? என்னை பத்தி நீ இவ்வளவு கேவலமாவ நினைச்சிருக்க? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழணும் தானே நினைச்சோம். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால.
நீ சொல்றத என்னால முழுசா நம்ப முடியல. ஏன்னா ஹரி இந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்டதற்காக என்கிட்ட முக்கியமான ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? ஜிகேவோட கொலை நடந்த அந்த இடத்துல ஹரியோட தடங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அன்னைக்கு ராத்திரி ஹரி அந்த இடத்துக்கு வந்ததுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு. அது ஏன் உனக்கு தெரியுமா? டேய் ஜிகே, வெளியே வாடா! டேய் ஜிகே, டேய் வெளியே வாடா! கதவை திறடா! கதவை திறன் சொல்றல்ல, நீ துறக்க மாட்டடா. சொந்த தம்பி மாதிரி உன்னை பாத்துக்கிட்டேன்னு அதுக்கு நீ காட்டுற நன்றியான இது? நன்றி கேட்ட நாய கதவை தரடா பிளடி துரோகி! என்ன எனக்கு துரோகம் பண்ணிட்ட துரோகி, நம்பிக்கை துரோகி! செஞ்ச தப்பு நீ உணரும் போது நீ உயிரோட இருக்க மாட்ட. இப்ப நான் போறேன், எனக்கே துரோகம் பண்ணல, நீ அனுபவிப்படா. என்னடா பாக்குற, போடா. ஹரி கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஜிகேவோட பாடி எடுத்துட்டு என் வண்டியில நான் சுடுகாட்டுக்கு போனேன். அந்த மழையில ஒரு பேக் கீழே விழுந்ததை நான் கவனிக்காம விட்டுட்டேன். இல்லனா உங்களால இப்பவும் என்ன பிடிச்சிருக்க முடியாது. ஜிகே செஞ்ச துரோகத்துக்கு இவ அவனை கொலை பண்ணது தப்பே இல்லை எனக்கு தோணுது. ஆனா இவ சொல்ற கதைய என்னால முழுசா நம்பவே முடியல. ஒருவேளை ஹரிந்தனுக்காக இவ கொலை பண்ணாளா, இல்ல ஹரிந்தனனை கொலை பண்ணானா? ஒன்னும் புரியலையே. பத்திரிகைகளுக்கும் பொதுமக்களுக்கும் என்னோட கேஸ் ஒரு வேடிக்கையா போச்சு. கொலை பண்ணத பூஜாவே ஒத்துக்கிட்டதுக்கு பிறகும் போலீஸுக்கும் பொதுமக்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல. வக்கீல்களோட வார்த்தை ஜாலத்தினால நிரபராதிகள் எப்படி தண்டிக்கப்படுறாங்கன்னு அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஸ்டார்லைன் இன்கார்பரேட்டுங்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியை பொதுமக்களை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி உருவாக்குன இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியை இப்படி சுக்குநூறு ஆக்கிட்டாங்க. ஆனா நியாயம் என்னைக்கும் சாகாது. என்னதான் போலீஸ் என் மேல குற்றத்தை ஜோடிச்சாலும் நீதிமன்றம் என்னை விடுதலை செஞ்சிருச்சு. ஆனா கொடூரமா கொலை செய்யற அளவுக்கு பூஜாங்கிற பொண்ணு மனச நான் தான் கலைச்சு வச்சிருக்கேன்னு என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க. அரசியல்வாதியில இருந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லாரும் போராடினாங்க. என்னதான் நீதிமன்றத்துக்கு நான் குற்றவாளி இல்லை நிரூபிச்சாலும்
இவங்களுக்கு நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். சட்டங்களுக்கு சரியில்லைன்னு மக்கள் பேசுறாங்க. ஏன்னா ஒரு தப்பு செஞ்ச குற்றவாளிய உள்ள தூக்கி போறதுக்கு ஏன் யோசிக்கிறாங்க? அவன் பணக்காரங்கிற காரணத்தினாலயா இல்ல பெரிய அந்தஸ்துல இருக்கிறதாலயா? ஒரு ஏழை இந்த தவற செஞ்சா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? நான் கேக்குறேன். சட்டங்கிறது எல்லா மனுஷனுக்கும் ஒண்ணுதான். இந்த மாதிரியே சட்டம் இருந்துச்சுன்னா எல்லா மனுஷனும் தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்புறம் நாடு தாங்காது. கொலை குற்றம் செஞ்ச பூஜாவுக்கு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிச்சது. உண்மையிலேயே தூக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டியது எனக்கு தான். பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் தெரு தெருவா கோஷம் போட்டு ஊர்வலம் ஆரம்பிச்சாங்க. 21 வயசான பூஜாங்கிற அந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை விதிச்சது உண்மையிலே ஒரு அபூர்வமான விஷயம். இதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி கொலை வழக்குல நளினின்ற பெண்ணுக்கு இந்த மாதிரி தூக்கு தண்டனை விதிச்சாங்க. இப்பவும் அதே மாதிரி ஒரு தீர்ப்பை தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்க. ஹரீந்திரனுங்கிற பணக்காரன் பூஜாங்கிற ஒரு பொண்ணை குற்றவாளியாக்கி அவன் நிரபராதியே தப்பிச்சிட்டான். இந்த வழக்குல நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை அதுதான். நம்ம நீதிமன்றங்களும் நீதியும் இந்த மாதிரி சில நேரத்துல செதறும் போது நாம தான் இந்த சட்டத்தை காப்பாத்தணும். இந்தாங்கடி இங்க பாரு. ஹலோ. இப்ப உனக்கு சந்தோஷமா? அந்த பொண்ணை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நீ தான் பண்ணினேன்னு எல்லாருக்கும் தெரியும். அவளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? இதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். புரிஞ்சுதா? ஜிகே கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்று. ஜிகே கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்று. உடனடியாக என்ன காட்ட வரண்டியா இருக்காங்க? நீ உள்ள வா, வா இந்த பக்கம் வா. ஹனி, ஐயோ என்ன ஹனி, கண்ணில் அடி வாங்குற அளவுக்கு நீ என்னடா பாவம் பண்ண? இன்னும் எத்தனை நாளைக்கு உன்ன இந்த ஆளுங்க இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க? பொதுமக்கள் எல்லாரும் நான் தான் குற்றவாளி நினைச்சிட்டு இருக்காங்க. நான் தான் அந்த கொலையை பண்ணேன். என்னதான் தூக்குல போடணும்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா ஹரி. இங்க பா, உண்மையிலே நீ அந்த கொலை பண்ணல ஹரி. நான் உன்னை நம்புறேன். என் பையன் நிரபராதிங்கிறத நான் நம்புறேன். ஐயோ, நீ இங்க இருந்தா பிரச்சனை அதிகம். அடுப்பின் வழியா நீ உடனே தப்பிச்சு போயிட ஹரி. வாடா. பொதுமக்களால் சுட்டி காட்டப்படுற ஒரு நிரபராதி. என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த என்னோட நெருங்கிய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். என்னோட இந்த வாழ்க்கை வேற யாருக்கும் வராம பாத்துக்கங்க.